எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்க எல்லாரையும் அதிசயம் டிவி மூலமா இந்த என் டைம் கேட்ஸ் கேம்ப் என் டைம் கேட்ஸ் கேம்ப்ல சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் எல்லாரும் எக்ஸாம் முடிச்சுட்டு இப்போ ஹாலிடேல இருக்கீங்கள ஸோ ஜாலியாக இருப்பீங்க ஸோ இப்போவும் நம்ம இந்த என் டைம் கேட்ஸ் கேம்ப்ல எதை பற்றி கற்றுக்க போகிறோம் நான் சொல்கிறேன் இந்த என் டைம் கிட்ஸ் கேம்போட தீம் என்னென்னா பரலோக ராஜ்யம் என்னடா இந்த அக்கா பரலோக ராஜ்யம் அப்படின்னு சொல்கிறாங்களேன்னு பார்க்குறீங்களா ஆமாம் குட்டீஸ் பரலோக ராஜ்யம் ரொம்ப சமீபமாக இருக்குது ஸோ நம்ம இந்த பரலோக ராஜ்யத்தை பற்றி நிறையா கற்றுக்கணும்ல இந்த அஞ்சு நாளும் நம்ம என்ன கற்றுக்க போகிறோன்னா பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும் பரலோக ராஜ்யத்தில் யார் போவாங்க எப்படி போவாங்க என்னெல்லாம் நடக்கும்னு நம்ம கற்றுக்க போகிறோம் ஸோ நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் பார்க்க சொல்லுங்கள் அதிசயம் டிவியில் பார்க்க சொல்லுங்கள் சப்போஸ் உங்கள் வீட்டில் அதிசயம் டிவி வரலன்னா நீங்கள் யூடியூப்லேயும் பார்க்கலாம் ஓகே இப்போ நம்ம ஏசப்பாவை வெல்கம் பண்ணி ப்ரே பண்ணலாமா எல்லாரும் கண்ணில் மூடி ஏசப்பா வெல்கம் பண்ணலாம் ஏசப்பா ஏசப்பா இந்த நாளையும் ஏசப்பா உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா ஏசப்பா இந்த ஃபைவ் டேஸ் கேம்ப் ஏசப்பா உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா இந்த ஃபைவ் டேஸ் கேம்ப்பில் ஏசப்பா நாங்கள் பண்ணுற எல்லா விஷயத்தையும் உங்கள் கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஏசப்பா ஏசப்பா இப்போவும் ஏசப்பா நாங்கள் ஃபர்ஸ்ட் டேயில் வந்திருக்கோம் ஏசப்பா ஏசப்பா நாங்கள் என்னெல்லாம் கற்றுக்க போகிறோம் ஏசப்பா அதை நாங்கள் மறக்காமல் கடைசி வர ஞாபகம் வச்சுக்க ஹெல்ப் பண்ணுங்கள் ஏசப்பா ஏசப்பா எங்கள் கூடயே இருங்க ஏசப்பா முடிய வர ஏசப்பா உங்கள் பிரசனம் ஏசப்பா எங்களை வழி நடத்தணும் ஏசு நாமத்தில் பிதாவே ஆமேன் ஓகே குட்டீஸ் இப்போ நம்ம ஏசப்பாவை வெல்கம் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் தெரியுமா ஏசப்பாவை நம்ம வர்ஷிப் பண்ண போகிறோம் ஸோ பிரின்சி அக்கா இப்போ நம்மளை வர்ஷிப்பில் வழி நடத்துவாங்க வர்ஷிப் பண்ணலாமா கேம்ப்ல ஃபைவ் டேஸ் கேம்ப்ல உங்க எல்லாரையும் மீட் பண்றதுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் நீங்களும் சந்தோஷமா இருக்கீங்களா சந்தோஷமா இருக்கீங்களா உங்க ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்துல இருக்காங்களா அக்கா தம்பி தங்கச்சி அண்ணா எல்லாரும் பக்கத்துல இருக்காங்களா ஓ அப்பா அம்மா கூட இருக்காங்களா ஓகே அவங்க கிட்ட கேளுங்க நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு கேளுங்க சந்தோஷமா இருக்கீங்களா பக்கத்துல பாத்துக்கீங்க நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா நீங்களும் சந்தோஷமா இருக்கீங்களா ஓ சந்தோஷமா இருக்கீங்களா ஆமா நம்ம சந்தோஷமா தான் இருக்கணும் ஏன்னா பைபிள் என்ன சொல்லுது கர்த்தருக்குள் சந்தோஷமா இருங்கள் ஓகேவா ஸோ நம்ம எப்பொழுதும் ஏசப்பாக்குள்ள சந்தோஷமா இருக்கணும் ஏசப்பாக்குள்ள எப்பொழுதுமே நம்ம சந்தோஷமா இருக்கணும் ஏன்னா ஏன் நம்ம சந்தோஷமா இருக்கணும் ஏன் சந்தோஷமா இருக்கணும் ஏன்னா அவரோட கிருபை வந்து நம்ம மேலே இருக்கு கரெக்டா அவரோட கிருபை இல்லைன்னா நம்மளாம் ஒன்றுமே இல்லை நம்ம இந்த நாள் வரைக்கும் நிற்கிறோன்னா அது யாரோட யாருக்கு யாரால முடியும் ஏசப்போட கிருபையால் தான் முடியும் ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுவோம் சந்தோஷமா இருக்கணும் எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா இந்த கேம்ப் அட்டன் பண்ண போகிறதுக்காக சந்தோஷமா இருக்கீங்களா ஓகே ஸோ அவரோட கிருபை நான் அவரோட கிருபை பற்றி சொல்லிட்டு இருந்தேன்ல அவரோட கிருபை வந்து மேலான கிருபை அவரோட கிருபை நம்மளை விட்டு எப்போதுமே விலகாதது எல்லாரும் கரங்களை தட்டி பாட்டு பாடலாமா அவரோட கிருபை மேலான கிருபை அது எப்பொழுதுமே நம்ம போக்கிலும் நம்ம வரத்திலும் நம்ம படுத்து தூங்கும் போது கூட ஏசப்பட கிருபை இருக்கு ஏன்னா நம்ம இந்த நாள் வரைக்கும் ஜீவனுள்ள இருக்கிறோம் அப்படின்னா அது யாரால முடியும் ஏசப்பட கிருபையால மட்டும்தான் முடியும் சிலரும் கரங்களை தட்டி ஏசப்பமுடைய கிருபை மேலான கிருபை நான் போகும்போதும் சரி வரும்போதும் சரி நான் உட்கார்ந்துட்டு இருக்கும் போதும் சரி உண்மை பத்தி யோசிக்கும் போதும் சரி நீங்க உங்களோட கிருபை என் கூட இருந்ததுனால என் மேல இருந்ததுனாலதான் நான் இம்மட்டும் ஜீவனுள்ள அப்படின்னு சொல்லி கரங்களை தட்டி பாடலாமா கிருபை மேலானதே உம் கிருபை மேலானதே கிருபை மேலானதே உம் கிருபை
மேலானதே எல்லாரும் கரங்களை தட்டி உன் கிருபை மேலானதே கிருபை மேலானதே உன் கிருபை மேலானதே போக்கிலும் வரத்திலும் என்னை காத்ததும் கிருபை கால்கள் கால்கள் இடராமல் என்னை காப்பதும் கிருபையே போக்கிலும் வரத்திலும் என்னை காத்ததும் கிருபையே வரும்போது சரி கிருபை மேல இருக்கு அப்படின்னு சொல்லி பாடலாமா கிருபை மேலானதே கிருபை கிருபை மேலானதே ¡Gracias!
இயேசுவோட கிருபை எவ்வளவு பெரியது அது எவ்வளவு மேலான கிருபை நம்ம எங்க போனாலும் சரி நம்ம ஸ்கூலுக்கு போனாலும் சரி நம்ம காலேஜுக்கு போனாலும் சரி நம்ம வேலைக்கு போனாலும் சரி இயேசுவோட கிருபை நம்ம கூட இல்லனா நம்ம இந்த நாள் வரைக்கும் உயிரோட இருந்திருக்க மாட்டோம் கரெக்ட் தானே இயேசுவோட கிருபை மேலான கிருபை ஒவ்வொரு நாளும் இயேசுவோட கிருபை தான் நம்மள வழிநடத்திட்டு வருது उपा जीवन पार्टीना
ஆசீர்வாடும் ஆவியே ஆசீர்வாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே ஆசீர்வாடும் ஆவியே தூய்மையின் ஆவியே இந்த இடம் அசைய என் உள்ளம் நிரம்ப தேரலர கரங்களை உயர்த்தி முழு மனதோடு ஏசப்பா இந்த இடம் அசைய என்னோட உள்ளம் நிரம்ப ஏசப்பா நீங்க இறங்கி வாங்க ஆண்டவரே ஏசப்பா எனக்கு இன்னைக்கு ஆண்டவரே ஏசப்பா உம்மை நாங்க பார்க்கணும் ஆண்டவரே ஏசப்பா உம்முடைய பிரசன்னத்தை உணரணும் ஏசப்பா எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லம்மா வாடும் ஆவியே
நீரே பரிசுத்தர் நீரே மகத்துவர் உம்மை ஆராதிப்பேன் கரங்களை உயர்த்தி இயேசுப்பா பாதேசப்பா நீர் உன்னதர் இயேசுப்பா இயேசுப்பா நீர் பரிசுத்தர் ஆண்டவரே நீர் மகத்துவமானவர் இயேசுப்பா கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சொல்லாம இயேசுப்பா பார்த்து உண்மையா நீரே உன்னதர் நீரே பரிசுத்தர் நீரே மகத்துவர் உம்மை ஆராதிப்பேன் நீரே உயர்த்தி சொல்லம்மா மகிமை உள்ளவர் எங்கள் தேவனே நீரே உன்னதர் நீரே பரிசுத்தர் நீரே மகத்துவர் உம்மை ஆராதிப்பேன் நீரே உன்னதர் நீரே பரிசுத்தர் நீரே மகத்துவர்
பரிசுத்தர் என்று முழு மனதோட சொல்லாமா நீரே மகத்துவர் உம்மை ஆராதிப்பேன் ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்திடும் எங்கள் தேவனே மனிதருள் யாரும் கண்டிடா மகிமை Peace.
நன்றி.
எங்களுக்கு ஞானத்தின் ஆவி இயேசப்பா எங்களுக்கு ஞானத்தை கொடுத்தீங்களே இயேசப்பா அதற்காக நன்றி ஆண்டவரே இயேசப்பா எங்களோட உயிரில் இயேசப்பா நீங்க கலந்திருக்கீங்க ஆண்டவரே இயேசப்பா உம்மை அன்பை ருசிக்க இயேசப்பா எங்களுக்கு கிருபை கொடுத்தீரே இயேசப்பா உம்முடைய பிரசன்னத்தை ருசிக்க எங்களுக்கு கிருபை கொடுத்தீரே அதற்காக நன்றி ஆண்டவரே இயேசப்பா இந்த வர்ஷிப் செஷன்ல இயேசப்பா நீங்க ஆளுகை செய்ததற்காக நன்றி ஆண்டவரே இயேசப்பா தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு செஷன்லயும் ஆண்டவரே இயேசப்பா உம்முடைய ஆளுகை இருக்கட்டும் இயேசப்பா உம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும் ஆண்டவரே நீரே எல்லாவற்றையும் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க வழிநடத்துங்க ஆசீர்வதிங்க மீட் பிரேசனம் ஜெபிக்கிறோம் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமீன் குட்டீஸ் எல்லோரும் நல்லா வர்ஷிப் பண்ணிங்களா எல்லாம் நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏசப்பாவை நம்ம துதிக்கும் போது ஆவியோடும் உண்மையோடும் ஏசப்பாவை துதிக்கணும் ஓகேயா ஸோ நீங்கள் நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் தெரியுமா நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம் நம்ம தேசத்துக்காக ப்ரேயர் பண்ண போகிறோம் ஓகேயா நீங்கள் உண்மையாக ஏசப்பாக்காக ஏசப்பா கிட்ட நம்ம தேசத்தில் எவ்வளோ பாவங்கள்லாம் பண்ணுறாங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க மக்கள் நிறைய பேர் இறந்து போகிறாங்கள ஸோ அதுக்காகலாம் நம்ம இப்போ ஜெபிக்க போகிறோம் இப்போ நம்ம ப்ரே பண்ணலாமா Thank you.
ஹலோ குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? ஒன் இயர் கழித்து இந்த புது விபிஎஸில் உங்களை சந்திக்கிறது மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. இப்போ கூட நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ப்ரேயர் செக்மெண்ட்குள்ளே போக போகிறோம். நீங்கள் வந்துட்டு நல்லா வர்ஷிப் பண்ணீங்க, நல்ல உற்சாகத்தோடு நீங்கள் வர்ஷிப் பண்ணீங்க, அதே உற்சாகத்தோடு இப்போ நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். ஆண்டவர் வந்துட்டு சிறுபிள்ளைகளோட ப்ரேயரை வந்துட்டு நல்லா உற்று பார்க்குறாரு, அதுக்கு சீக்கிரமாக தேவன் வந்துட்டு பதில் தருவார். இப்போ நீங்கள் வந்துட்டு சோஃபாவில் உட்காந்துப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா இப்போ பிரேக் போச்சு. ஆனால் இப்போ வந்துட்டு நீங்கள் ப்ரேயர் செக்மெண்ட்குள்ளே வந்ததுனால எல்லோரும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முழங்கால் படுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு எங்கன்னா தூரமாக இல்லை உங்கள் அண்ணா தம்பி அப்படி எங்கன்னா இருந்தாங்கன்னா அவங்கள கூப்பிட்டு வந்துட்டு இப்போ நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். கொஞ்ச நேரம் தான் ப்ரேயர் பண்ண போகிறோம். அது உண்மையாக நம்ம ப்ரேயர் பண்ணோன்னா நிச்சயமாக நம்ம எதற்கு ப்ரேயர் பண்ணுறோமோ அது சீக்கிரமாக வந்துட்டு அது வந்துட்டு பலன் கொடுக்கும், உங்களுக்கும் பலன் கொடுக்கும். நீங்கள் என்ன கோஷம் நீங்கள் ஜெபிக்க உங்களுக்கு ஆசை இருக்கும், அந்த ஆசை வந்துட்டு தேவன் வந்துட்டு நிறைவேற்றுவார். இப்போ நம்ம ப்ரேயர் செக்மெண்ட்குள்ளே போகலாமா? நம்ம கூட வந்துட்டு ஏஞ்சலும் யோவானும் இருக்கிறாங்க. அவங்க வந்து உங்களுக்கோசம் நம்ம கொடுக்குற பாயிண்ட்டுக்கோசரம் ப்ரேயர் பண்ணுவாங்க. எங்களோடு சேர்ந்து நீங்களும் வந்துட்டு கண்ணை மூடி ஏசப்பா என் கூட இருக்கிறாரு, என் பக்கத்தில் இருக்கிறாரு அப்படின்ற அந்த உண்மையோடும் பயத்தோடும் வந்துட்டு நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். எங்களோடு சேர்ந்து நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட் எதுக்கோசம் நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு தேசத்தில் வந்துட்டு நிறைய சர்ச் இருக்குது, நிறைய சர்ச்சஸில் ஊழியக்காரங்க விசுவாசிங்களாம் இருக்கிறாங்க. அவங்களாம் வந்துட்டு இயேசப்போடைய வருகைக்கு ஆயத்தமாகணும், இயேசப்போடைய வருகையை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லணும். எப்படி பார்த்தீங்கன்னா, இயேசப்பா வரப்போகிறாங்க, அந்த வருகை குறித்த ஒரு வார்னிங், அதாவது அந்த வருகை குறித்த ஒரு நோட்டீஸ், அதாவது இயேசப்பா வரப்போகிறாருன்னு சில நிறைய பேருக்கு தெரியல. அவங்களுக்கு வந்துட்டு இயேசப்போட வருகை பற்றி தெரியணும். அது அவங்க தெரிந்த பிறகு அவங்க ஆயத்தமாகி மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்தணும். நம்ம வசனருக்குள்ள ஆயத்தப்படுங்கள், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்தணும் அப்படின்ற வசனம் இருக்குது. அது போல் நம்மளும் ஆயத்தமாகணும், மற்றவர்களே ஆயத்தமாகணும். இதுக்கோசரம் இதற்காக இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். இதுக்கோசரம் நம்ம யோவான் இப்போ ஜெபிக்க போகிறாங்க. எங்களோடு சேர்ந்து ஜெபிப்போம். பரிசுத்த ஆண்டவரே, அப்பா அந்த நாள் கொடுத்துரு, நன்றி அப்பா. அந்த வேலையிலேசப்பா எல்லா ஜனங்களும் உங்களை தெரிஞ்சுக்கணும் ஏசப்பா. ஏசப்பா அவங்க உங்கள் வசனத்தின்படி அவங்க கடைபிடிக்கணும் ஏசப்பா. உதவி செய்யுங்கப்பா ஏசப்பா. அந்த அங்கே இருக்கிற எல்லா ஜனங்களும் உங்கள் ஆயத்தமாக இருக்கணும் ஏசப்பா. உங்களுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கணும் ஏசப்பா. உதவி செய்யுங்கப்பா. அவங்க எல்லா ஜனங்களும் ஆயத்தப்படணும் ஏசப்பா. நீங்கள் உங்கள் வருகைக்கு ஆயத்தப்படணும் ஏசப்பா. உதவி செய்யுங்க ஏசப்பா. மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த உதவி செய்யுங்க. மற்றவங்களையும் ஆயத்தப்பட உதவி செய்யுங்கப்பா. உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஏசப்பா நம்ம ஜெபத்தை கேட்டு அதன்படி எல்லாரும் ஆயத்தமாகணும், மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்தணும். ஏசப்பா நம்மளோட ஜெபத்தை கேட்டு அதுபடி செய்ய போகிறதுக்கோசம் நம்ம சோத்திரம் சொல்வோம். சோத்திரம் 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 சோத்திரம். ரெண்டாவது நம்ம எதற்கோசம் இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம தேசத்துக்கு பக்கத்துலேயே ஒரு கண்ட்ரி இருக்குது, ஒரு ஐலாண்ட் இருக்குது. அந்த ஐலாண்டுன்னா ஸ்ரீலங்கா. அந்த ஸ்ரீலங்கா அந்த தேசத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொருளாதாரத்தில் ஒரு டவுனாக போயிடுச்சு. நிறைய பேருக்கு வந்துட்டு சாப்பாடு கிடைக்கல, நிறைய பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா பட்னியாக இருக்கிறாங்க, பஞ்சம். நிறைய பேருக்கு வந்துட்டு வாங்கிறதுக்கு காசு இல்லை. அதாவது ஒரு ப்ரெட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா 500 ருபீஸ் மேலே இருக்குது. ஸோ இப்படி இருந்தாங்கன்னா ஏழைங்களாம் எப்படி வந்து சாப்பிடுவாங்க? ஸோ அது மட்டும் இல்லாமல் விவசாயத்தில் வந்துட்டு பெரிய டவுன். ஸோ எங்கே பார்த்தா காசு இருக்குது ஆனாலும் வாங்க முடியாது, ஏன்னா சாப்பாடு இல்லை. ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்துட்டு ஸ்ரீலங்கா தேசத்தில் இருக்குது. ஸ்ரீலங்கா தேசம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இதிலேருந்து விடுவிக்கப்படணும். ஸ்ரீலங்கா தேசம் வந்துட்டு இதிலேருந்து எப்படியாவது கர்த்தர் அதிசயம் பண்ணி அற்புதம் பண்ணி தேசத்தை வந்துட்டு மீட்கணும், திரும்பவும் தேசம் வளர்ச்சி ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அந்த தேசத்தில் எல்லாருமே இயேசப்பா தான் மெய்யான தேவன் என்று அறிந்து அவங்க வந்துட்டு இயேசப்பாவை துதிக்கணும், ஆராதிக்கணும். இதற்கோசம் நம்ம வந்துட்டு ஏஞ்சல் வந்துட்டு இப்போ ஜெபிப்பாங்க. அவங்களோடு சேர்ந்து நம்ம ஜெபிப்போம். மாற்றுங்கப்பா,
ஏசப்பா நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. ஒவ்வொரு ஏசப்பா அவங்களுக்கு ஏசப்பா ஒவ்வொரு திங்ஸுமே ஏசப்பா நீங்கள் ஏசப்பா நடத்துங்க ஏசப்பா. ஏசப்பா அந்த அங்கே இருக்க ஒவ்வொரு மக்களும் பட்னியால் இருக்காங்க ஏசப்பா, சிறு குழந்தைகள் ஏசப்பா, ஏசப்பா பட்னியால் கிடக்குறாங்க ஏசப்பா, நீங்கள் ஏசப்பா அவங்கள ஆசீர்வதிங்க ஏசப்பா, பழைய நிலைமைகளுக்கு அவங்கள கொண்டு வாங்க ஏசப்பா. ஒவ்வொரு ஏசப்பா ஒவ்வொரு ஏசப்பா ஒவ்வொரு அரசியல் இருக்கிற ஒவ்வொரு கட்சிக்காரங்களுக்கும் ஏசப்பா நீங்கள் அறிவை தாங்க ஏசப்பா, உங்களுடைய ஞானம் உங்களுடைய ஏசப்பா ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் தாங்க ஏசப்பா. ஏசப்பா நீங்கள் ஏசப்பா அந்த இடத்துல ஏசப்பா, ஏசப்பா நீங்கள் அந்த இடத்துல இருங்க ஏசப்பா. அங்கே இருக்கிற பொருளாதார எக்கனாமிக்கல் ஏசப்பா டவுன் ஆகிட்டே போகுது ஏசப்பா, நீங்கள் ஏசப்பா முன் வந்து ஏசப்பா ஒவ்வொரு நாடும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண உதவி செய்யுங்க ஏசப்பா. ஏசப்பா நீங்கள் வழி நடத்துங்க ராஜா தேவனே, இதுக்கப்புறம் அந்த மாதிரி நிலமா வராதபடி உதவி செய்யுங்க ஏசப்பா. அந்த எக்கனாமிக்கல் எல்லாம் ஏசப்பா இங்கே ஏசப்பா அதெல்லாம் சரியாகணும் ஏசப்பா. ஏசப்பா அவங்களுக்கு கம்மியான ஏசப்பா எங்களுக்கு கிடைக்கிற காசுல தான் அவங்களுக்கு கிடைக்கணும் ஏசப்பா, அதுக்கு மேலே கிடைக்கக்கூடாது ஏசப்பா. ஏசப்பா நீங்கள் ஏசப்பா நீங்கள் வழி நடத்துங்க ராஜா. நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஏசப்பா பட்னியால் கிடக்குறாங்க ஏசப்பா, ஏசப்பா நீங்கள் ஏசப்பா ஒரு பெட்ரோல் வெளியே அதிகமாக இருக்குது ஏசப்பா, ஸ்ரீலங்கா ஏசப்பா ஏசப்பா எல்லா நியூஸ் பேப்பர்ஸ்லேயும் ஏசப்பா எல்லா டிவிலையும் ஏசப்பா அது ஒரு தடவையாவது வந்துடுது ஏசப்பா. நீங்கள் ஏசப்பா அதை ஒவ்வொன்றத்தையும் எடுத்து போடுங்க ஏசப்பா, அதை சரியாக்குங்க ராஜா இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே ஆமென். ஏசப்பா நம்ம ஜெபத்தை கேட்டு ஸ்ரீலங்கா தேசத்து தேவன் ஆசீர்வதிக்கோசம் எல்லாரும் சோத்திரம் சொல்வோம். சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். ஃப்ரெண்ட்ஸ் எங்களோடு சேர்ந்து நீங்கள் வந்து ஜபிச்சிருப்பீங்க நான் நம்புகிறோம். இதே மாதிரி நீங்கள் ஜபிங்க, தேவன் வந்துட்டு உங்களுடைய ஜபத்தை கேட்டு நம்ம ஜபித்த ஜபத்துக்கு தேவன் சீக்கிரமாய் பலன் தருவார், ஜபித்த உங்களுக்கும் தேவன் சீக்கிரமாய் பலன் தருவார். இப்போ நம்ம வந்துட்டு ஒரு எண்டிங் ப்ரேயர் மாதிரி பண்ணிடலாம். சோத்திரம் ஆண்டவரே அப்பா, இந்த வேளையிலும் ஆண்டவரே அப்பா இந்த ரெண்டு பாயிண்டில் ஆண்டவரே ஆண்டவரே முதல் அப்பா ஊழியக்காரங்கள் எல்லாரும் அப்பா விசுவாசிகள் எல்லோரும் அப்பா ஆண்டவரே உம்முடைய வருகை கோசம் ஆயத்தமாக உதவி செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய வருகையில் இசப்பா அது அந்த எச்சரிக்கை அவங்களுக்கு இசப்பா சொல்லப்படுவது செய்யுங்கப்பா ஆண்டவரே. அப்பா நிறைய பேர் இசப்பா வருகை குறித்து இசப்பா மற்றவங்களுக்கு தெரியாமல் இருக்கிறாங்க ஆண்டவரே. அப்பா அவங்க இசப்பா வருகை குறித்து ஆயத்தமாகணும், மற்றவர்களை ஆயத்தப்படுத்த உதவி செய்யுங்கப்பா. தேவன் தம்மை கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா ஒவ்வொருத்தரும் அப்பா நரகத்து போகாதபடிக்கு உம்முடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கணும் ஆண்டவரே. பூமியில் வாழ்கிற இந்த இசப்பா 70 ஆண்டுகள் இசப்பா பெலத்தை மிஞ்சினால் எப்பா 80 ஆண்டுகள் அப்பா ஆண்டவரே. இந்த 80 ஆண்டுகள் உமக்கு இசப்பா நேரத்தை செலவிட உம்முடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தமாக கிருபை தாங்க ஆண்டவரே. உதவி செய்யுங்கப்பா இந்த வேளையிலும் ஆண்டவரே ஸ்ரீலங்கா தேசத்துக்கு ஜெபிக்கணும் அப்பா ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே அந்த தேசம் ஆண்டவரே நல்லா இருந்த தேசம் இப்பா இப்பொழுது இப்பா பஞ்சங்களும் பட்டினியாக இருக்குது ஆண்டவரே. அப்பா தேவன் தம்மை நடத்துகிற அரசியலுக்கு தேவன் ஞானத்தையும் தாங்கப்பா, ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா தேவன் தம்மை ஞானத்தையும் இசப்பா ஆண்டவரே அருளும் இசப்பா நீ கிருபை தாங்க ஆண்டவரே. அந்த தேசத்தில் இசப்பா எப்படி இசப்பா அந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்ததோ அதை விட ரெண்டத்தனையாக நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா உதவி செய்யுங்க ஆண்டவரே. விவசாயத்தில் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தாங்க ஆண்டவரே. அதிசயம் செய்கிற தேவன் ஆண்டவரே. அப்போ அவங்களுடைய கடன்கள்லாம் மாற உதவி செய்யுங்கப்பா, கிருபை தாங்க ஆண்டவர் உதவி செய்யுங்கப்பா. உண்மையை நம்புகிறோம் ஆண்டவரே. எல்லா துதிகளும் மகிமையும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறீங்க நல்ல தகப்பனே ஆமென். ஃப்ரெண்ட்ஸ் எங்களோடு சேர்ந்து ஜெபிச்சிங்க நம்புகிறோம். இப்போ அடுத்த செக்மெண்ட்குள்ளே போக போகிறோம். லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் செக்மெண்ட்.
என்ன குட்டீஸ், நல்லா ப்ரே பண்ணீங்களா? நம்ம தேசத்துக்காகலாம் ஜெபிச்சோம்ல. ஸோ இனிமே இந்த 4 டேஸும் நல்லா ஜெபிங்க, ஓகேயா? ஸோ நெக்ஸ்ட் என்ன செக்மெண்ட் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு செக்மெண்ட், என்னன்னு சொல்லுங்க பாப்போ. பலூன் ஷோ. பலூன் ஷோ ரொம்ப ஈகராக இருக்க போகிறீங்க, ரொம்ப ஈகராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பலூன் ஷோக்கு போகலாமா? ஹாய் குட்டீஸ், உங்களை எல்லாம் பார்க்குறப்ப சந்தோஷம். எல்லாம் விபிஎஸ் எல்லாம் பார்த்துட்ருக்கீங்களா? இன்றைக்கி விபிஎஸ் பற்றி நிறைய சொல்லித்தர்றாங்களா? வெரி குட். சரி, ரைட். இன்றைக்கி என்ன டைட்டில் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ, பொருளோக ராஜ்யம். விபிஎஸ்ஸில் நம்ம என்ன கற்றுக்கு கொடுக்க போகிறோம்னா, பொருளோக ராஜ்யம். பொருளோக ராஜ்யம் உங்களுக்கு தெரியுமா? பொருளோக ராஜ்யம் தெரியுமா? ஸோ அதை எப்படி பெற்றுக்கொள்வது உங்களுக்கு தெரியுமா? ஓகே, இன்னைக்கு இந்த அங்கிள் என்ன செய்ய போறேன்னா, இந்த பேப்பர் மூலமா எப்படி பொருளாதார ராஜ்யத்துக்கு போறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி கத்து கொடுக்கலான் இருக்கேன். கத்து கொடுக்கலாமா? ரைட். நிறைய பேர் நினைக்கிறாங்க பொருளாதார ராஜ்யம் போடுறதுக்கு சூப்பர் மார்க்கெட்ல போய் பார்க்கலாம்னு நினைக்கிறாங்க. சூப்பர் மார்க்கெட்ல போய் பொருளாதாரத்தை தேட முடியுமா? இல்ல டாய் கம்பெனில போய் சூப்பர் மார்க்கெட் தேட முடியுமா? தேட முடியாதுல்ல. சரி, பொருளாதார ராஜ்யத்துக்கு எப்படி பெற்றுக்கொள்ளன்னு சொல்லி இந்த பேப்பர் வச்சு உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்கலாம்னு இருக்கேன். ஓகே, பார்க்கலாமா? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, பொருளாதார ராஜ்யம் ரொம்ப தூரமா இருக்கு, அதனால என்ன பண்ணலாம், பெரிய பெரிய மலை இருக்குல்ல, இந்த மாதிரி மலை மாறி இருக்கிற இடத்துல வந்து ஏறி, இமயமலை மேல மலை மேலே ஏறி என்ன பண்ணலாம், அப்படியே பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. போக முடியுமா? போக முடியாது. பரலோகத்துக்கு, அதாவது மலை வந்து பரலோகத்துக்கு அவ கிட்ட ஒன்றும் கிடையாது. பரலோகத்துக்கு காட்டிலும் மலை வந்து ரொம்ப சிறுசு, அதனால் என்ன செய்ய முடியாது, மலை மேலே ஏறி என்ன செய்ய முடியாது, பரலோகத்துக்கு போக முடியாது. ரைட். சிலர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நல்ல ஒரு வீடு கட்டி அந்த வீட்டில் வந்து கலர்ஃபுல்லாக லைட் போட்டு வச்சோம்னா, அந்த லைட்டு பார்த்துட்டு கடவுளை என்ன பண்ணிடுவார், வீட்டுக்கு வந்துடுவார், வந்து கூப்பிட்டு போயிடுவாருன்னு நினைக்கிறாங்க. வருவார் அப்படி கலர் லைட்டெல்லாம் போட்டு வச்சா? கண்டிப்பாக வர மாட்டாங்க. இல்லை, சிலர் நினைக்கிறாங்க என்ன பண்ணலாம், நம்ம ஃப்ளைட் ஏறி, என்னது ஃப்ளைட் ஏறி அப்படியே மேலே போயிட்டு, அதுக்கப்புறம் அப்படியே மேலே போய் 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 என்ன பண்ணலாம், பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஃப்ளைட் ஏறி அதுக்கு மேலே 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 போயிட்டு அப்படியே பரலோகத்துக்கு போயிடலான்னு நினைக்கிறாங்க. போக முடியுமா? ஃப்ளைட்டு வந்து ஒரு லெவலுக்கு மேலே என்ன செய்ய முடியாது, பறக்காது. சரியா? அப்போ என்ன செய்ய முடியாது, இந்த ஃப்ளைட்னால என்ன செய்ய முடியாது, பரலோகத்துக்கு என்ன செய்ய முடியாது, போக முடியாது. சரியா? ரைட். அடுத்தது சிலரை யோசிக்கிறாங்க, என்ன யோசிக்கிறாங்க தெரியுது, இருக்கு வர்றேன். என்ன யோசிக்கிறேன் தெரியுமா, இந்த ராக்கெட் மூலமாக என்ன பண்ணலாம், அப்படியே மேலே போகலான்னு நினைக்கிறாங்க, பரலோகத்துக்கு போகலான்னு நினைக்கிறாங்க. போக முடியுமா? போக முடியாது. சிலர் சொல்கிறாங்க சொந்தரம் பண்ணுறதுக்குலாம் நாங்கள் ராக்கெட்டில் போயிருப்போங்க, தெரியுமா எங்கள் ஆட்டிலெல்லாம் சொந்தரம் பண்ணுறதுக்குலாம் போயிருக்காங்க. நீங்கள் என்ன அங்கிள் இப்படி சொல்கிறீங்கன்னு நினைக்கலாம். இல்லை, சந்திர மண்டல காட்டிலும் அது தூரமாக இருக்குது. அப்போது எப்படி தான் பரலோகத்துக்கு போகிறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பரலோகத்துக்கு போறதுக்கு ஒரே ஒரு வழி என்னன்னு தெரியுமா? என்ன சொல்லுங்க? இயேசு தான் வழி. இயேசு இல்லாம என்ன செய்ய முடியாது, நீங்க பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகத்துக்கு கூப்பிட்டு போறது யாரு? இயேசு கிறிஸ்து தான் என்ன பண்ணுவாரு, உங்களையா எல்லாத்தையும் என்ன பண்ணுவாரு, பரலோகத்துக்கு கூப்பிட்டு போவாரு. அப்ப பரலோக ராஜ்யம் உங்களுக்கு வேணும்னா நீங்க என்ன பண்ணணும், இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ இயேசு ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு என்ன பண்ணலாம், நீங்கள் போக முடியும். செய்வீங்களா? செய்வீங்களா? வெரி குட். அப்படின்னா நான் சொல்கிற சின்ன ஜபத்தை சொல்கிறீங்களா? இல்லை கண்ணம் போடுங்க, நான் சொல்கிற சின்ன ஜபத்தை சொல்லுங்க. அன்புல இயேசுவே, நீங்கள் எனக்கு வேணும், உங்களை ஆண்டவராகவும்
எனது நண்பனாகவும் ஏற்றுக்கொள்ளுகிறேன். என்னுடைய எல்லா விதமான பாவங்களையும் தவறுகளையும் மன்னிங்க, என்னை ஆசீர்வதிங்க, என்னை பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவனாக மாற்றுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன். ஓகேவா? அப்போது இந்த ஜபத்தை சொல்லியிருக்கீங்க. ஜபம் சொன்னதுனால நீங்கள் ஆண்டவர் பிள்ளைகளாக என்ன பண்ணுறீங்க இருக்கிறீங்க. இப்போ ஆண்டவர் பிள்ளைகளாக இருக்கிறப்போ நம்ம தான் பரலோக ராஜ்யத்துக்கு தகுதி உள்ள ஆட்களாக நம்ம இருக்கிறோம். ஓகேவா? ஓகே. சியோ இயேசு கிறிஸ்து மறந்துடாதீங்க. அவர் தான் என்ன செய்ய முடியும், பரலோக ராஜ்யத்துக்கு உங்களை கூட்டு போக முடியும். ஓகே, பாய் பாய். கேம்பில் உங்களை சந்திக்கிறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நானும் எங்கள் அதிசயம் டிவி குட்டீஸும் சேர்ந்து உங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான ஷோ கொண்டு வந்திருக்கோம். என்ன ஷோ தெரியுமா? என்ன ஷோ? கிட்ஸ் ஸ்டோரி டைம். ஓகே, ஸ்டோரினாலே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா? இன்னைக்கும் உங்களுக்கு ஒரு அழகான ஸ்டோரியை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். ஸோ எல்லாம் என்ஜாய் பண்ணலாமா? ஸ்டோரினாலே எல்லாருக்கும் ரொம்ப எந்துவாக இருக்கும். நம்ம ஜாலியாக கேட்க போகிறோம் ஸ்டோரியை. ஓகேங்களா? சரி, ஓகே குட்டீஸ், இன்னைக்கு நம்ம தீமோடைய, நம்ம எண்ட் டைம் கிட்ஸ் கேம்போடைய தீம் என்ன? பரலோக ராஜ்யம். சரி, பரலோக ராஜ்யம்னா என்ன? பரலோக ராஜ்யம்னா என்ன? அது எப்படி இருக்கும்? அங்க யாரெல்லாம் இருப்பா? அதெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? ஏசப்பா அங்க இருப்பாங்களா? ஏஞ்சல்ஸ்லாம் இருப்பாங்களா? பிரைட்டா இருக்குமா? வெரி குட். அப்படி கோல்டன் கலர்ல இருக்குமா? விங்ஸ்லாம் வச்சிருப்பாங்களா? வாவ். சரி, இன்னைக்கு நாம ஒரு சூப்பரான ஸ்டோரி பரலோகத்தை குறிச்சு, அதே சமயத்துல நரகத்தை குறிச்சும் பார்க்க போறோம். நரகத்துல என்ன இருக்கும் தெரியுமா? அப்புறம்
வசனத்துல பைபிள்ல லூக்கா எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரத்துல 19 வசனத்துல இருந்து 31 வசனம் வரைக்கும் ஒரு வசனம் ஒரு ஒரு ஸ்டோரி சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன ஸ்டோரி தெரியுமா? அழகான ஸ்டோரிலாம் நல்லா லிசன் பண்ணணும், அக்காவே லிசன் பண்ணணும் சரிங்களா. அந்த லாசருன்ட்டு ஒரு ஏழை, ரொம்ப ரொம்ப ஏழையான ஒரு மனுஷன் இருந்தானா. யாரு அவன் பேர் என்ன? அவனுக்கு ரொம்ப உடம்பெல்லாம் காயம், ஒரு பொண்ணு பொண்ணா பொண்ணு பொண்ணா வந்துருச்சு தெரியுமா அவனுக்கு. பாரு அந்த லாசருவுக்கு வந்து உடம்பெல்லாம் பொண்ணு பொண்ணு பொண்ணா. இப்போ நமக்கு ஒரு பொண்ணு வந்தாலும் நமக்கு எவ்வளவு வலிக்கும், அப்படியே ஒரு மாதிரி இருக்கும்ல, அரிச்சுட்டே இருக்கும். ஆனா இவனுக்கு உடம்பு டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும் ஃபுல்லா பொண்ணு பொண்ணா இருக்குமா. அப்போ அவன் எங்க உட்காந்துருக்கானோ அங்கெல்லாம் நாய் சுத்திக்கிட்டே இருக்குமா. நாய் ஜூஜு நாய் இருக்கு, அந்த நாய் சுத்திக்கிட்டே இருக்குமா. எதுக்கு அவனுக்கு அந்த புண்ணில இருந்து, அந்த புண்ணில இருந்து வளர்ற அந்த ரத்தத்தை எல்லாம் அப்படியே நக்கி நக்கி குடிக்குமா. பேடா பார்க்கவே அசிங்கமா இருக்குல்ல. அது மாதிரிதான் அவன் இருப்பானா. ரொம்ப பாவமா இருக்குமா. ஜனங்கள்லாம் பார்த்து சே பாவம் இந்த பையன், சே பாவம் இவன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இது பண்ணுவாங்க. அதே இடத்துல ஐஸ்வர்யமான் ஒரு பெரிய பணக்கார ஒருத்தன் இருந்தானாம். அவன் பேரெல்லாம் போடல, ஆனா ஐஸ்வர்யவான். அவன் யாரு? ஐஸ்வர்யவான். அவன் என்ன பண்ணானா, நல்ல டெய்லி சூப்பரான ட்ரெஸ் உடுத்துவானா. நல்ல ராஜாக்கள்லாம் போடுவாங்கல்ல ட்ரெஸ், அது மாதிரி ட்ரெஸ் போடுவானா. அது மாத்திரம் இல்லாம நல்ல ஃபுட், நிறைய ஃபுட், அழகா பிரியாணி சாப்பிடுவானா, டெய்லி விதவிதமான சிக்கலா சாப்பிடுவானா, பீஃப் எல்லாமே எல்லாமே சாப்பிடுவாங்களா, கவனிங்க சரியா. சோ அப்போ அவனுடைய அந்த ஃபுட்டுக்காக அவன் ஏங்கிட்டே இருப்பானா லாசரு. எதாச்சும் கொஞ்சம் கிடைக்குமா, கொஞ்சம் கிடைக்குமா. ஆனா அவன் என்ன பண்ணுவானா, கொடுக்கவே மாட்டான், கொஞ்சம் கூட கொடுக்கவே மாட்டானா. இவன் கேட்டு கேட்டு பார்த்து ரொம்ப சோகமாயிருவானா. ஒரு நாள் இவன் செத்தே போயிட்டானா. யாரு? லாசரு செத்து போயிட்டானா. அப்புறம் என்ன ஆச்சுன்னா, அவன் செத்து போன உடனே ஹெவன்ல இருந்து அழகா ஒரு ஏஞ்சல் வந்து அவன் அப்படியே இந்த டெடி தூக்கிட்டு போற மாதிரியே தூக்கிட்டு போயிட்டாங்களா. ஐஸ்வர்யமான ஒரு நாள் செத்து போனானா. செத்து போன உடனே அவன் என்ன பண்ணானா, நான் ஃபர்ஸ்டே சொன்னல நரகம் இருக்கும்னு, அந்த நரகத்துல போய் அவனை போட்டுட்டானா. அவனுடைய ஏஞ்சல்ஸ் கூட்டிட்டு போயிட்டாங்களாம். ஏன்னா அவன் பூமியில வாழும் பொழுது யாருக்குமே ஹெல்ப் பண்ணல, ஹெல்ப் பண்ணல தானே. இவன் இவன் பிச்சை கேட்டான், எனக்கு கொஞ்சம் சாப்பாடு கொடு, கொஞ்சம் சாப்பாடு கொடு கேட்டான். அவன் கொடுக்கவே இல்ல. அவன் என்ன பண்ணான், நரகத்துக்கு போயிட்டான். அங்க இருந்து இவன் பாக்குறான், அந்த கீழே பாதாளத்துல இருந்து மேல பாக்குறான். இந்த லாசரு அழகா ஆபிரஹாமோட மடியில உட்கார்ந்துருக்கிறாள. உட்கார்ந்துருக்கிறத பார்த்துட்டு, அவன் லாசரு தானே, ஆபிரஹாமையா என்ன கொஞ்சம் பாருங்களேன், இந்த லாசரு கிட்ட சொல்லி அவன் கையில ஒரு துண்டு கொஞ்சோண்டு தண்ணிய வச்சு என் நாக்குல நினைக்க சொல்லுங்க, இந்த நெருப்புலாம் எனக்கு ரொம்ப எரியுது, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் ப்ளீஸ்னு கெஞ்சுறானா. அப்ப பூமியில இருக்கும் பொழுது இவன் சாப்பாட்டுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பான்ல. ஆனா அவன் ஹெல்ப் பண்ணவே இல்ல. இப்ப அவன் எங்க போயிருக்கான், நரகத்துக்கு போயிட்டான். அங்க அவனுக்கு என்ன வேணும், தண்ணி வேணும். தண்ணி தாகம் எடுக்குது, ஆனா தண்ணியே கிடைக்காது. நரகத்துல எதுவுமே இருக்காது தானே. நரகத்துல எல்லாருமே அழுதுகிட்டே இருப்பாங்க. அங்க இருக்கிற எல்லாம் நெருப்பு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். சாத்தா அவங்களை துன்பப்படுத்திக்கிட்டே இருப்பான். அதுதான் நரகம். அப்போ இந்த லாசரோ கிட்ட சொல்லி கொஞ்சோண்டு தண்ணி என் நாக்குல வைங்க அப்படின்னு கேட்பானா. அவன் சொல்லுவான்,
அப்போ ஆபிரகாம் ஐயா சொல்வாரு, இல்லப்பா அப்படிலாம் செய்ய முடியாது, உங்களுக்கும் எங்களுக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸா இருக்கு, நீ பூமியில எவ்வளோ சந்தோஷமா வாழ்ந்த, எவ்வளோ சூப்பரான சாப்பாடுலாம் சாப்பிட்ட, ஆனா இந்த லாசரு அவனுக்கு எதுவுமே கிடைக்கல, அவன் ரொம்ப கஷ்டப்பட்டான், அதனாலதான் அவன் ஹெவன்ல வந்து ஹாப்பியா இருக்கான், நீ பாரு எவ்வளோ சந்தோஷமா வாழ்ந்த, இப்போ நீ எல்லாத்தையும் நீ அனுபவி அப்படின்னு சொல்லிட்டாரோ. சொன்ன உடனே இவனுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சா, ஐயோ அப்போ நம்ம பூமியில வாழும் பொழுதே ரொம்ப ஹாப்பியா வாழக்கூடாது, நம்ம என்ன பண்ணணும், எல்லாருக்கும் உதவி செய்யணும், குட் பாய்ஸா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா. அப்போதான் நினைக்கிறான், நினைச்ச உடனே இவன் என்ன பண்றான், அப்புறம் ஐயா எனக்கு 5 பிரதர்ஸ் இருக்காங்க. எத்தனை பிரதர்ஸ்? 5 பிரதர்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு அவங்களும் இந்த இடத்துக்கு வராம நீங்க எப்படியாச்சும் லாஸ்ட்ரூம் அனுப்பி அவங்க கிட்ட சொல்ல சொல்லுங்களேன், நான் வந்து இது மாதிரி பூமியில இருக்கும் பொழுதே நல்லா வாழணும், ஒழுங்கா வாழணும், குட் பாய்ஸா இருக்கணும், குட் கேர்ள்ஸா இருக்கணும்னு நீங்க அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்களேன் அப்படின்னு சொல்றாங்களாம். சொன்ன உடனே ஆபிரகாம் ஐயா சொன்னாராம், அப்படிலாம் செய்ய முடியாது, அவங்களுக்கு நிறைய பாஸ்டர்ஸ் இருக்காங்க, நிறைய தீர்க்கதரிசிகள் இருக்காங்க, அவங்க சொல்றதெல்லாம் அவங்க கேட்டுக்குவாங்கப்பா, நீ அமைதியாயிரு அப்படின்னு சொன்ன உடனே அச்சுச்சோ இவர் என்ன இப்படி சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு சோகமாயிட்டாராம். ஓகே, இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம், இந்த பூமியில நம்ம வாழ்றது பரலோகத்துக்கு போறதுக்காக தான், சரியா? அப்போ நம்ம பரலோகத்துக்கு போகணும்னா நம்ம என்ன பண்ணணும், மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், யாராச்சும் நமக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவி செய்யணும், சரியா? நான் ஏசப்பா பிள்ளைங்களா இருக்கணும், குட் பாய்ஸா இருக்கணும், நல்லதையே செய்யணும், சரியா? இந்த கதையில இருந்து அதை தான் நம்ம கத்துக்கிறோம். நீங்க உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு பொருள் இருக்குது, அதை ஷேர் பண்ணல அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், நம்ம ஐஸ்வர்யவான் எங்க போனா, அது மாதிரி வந்துரும், சரியா? இந்த பூமியில இருக்கும் பொழுது நம்ம எப்பவுமே குட் பாய்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, ரெண்டு பொருள் இருந்துச்சுன்னா இந்த ஒரு பொருள் அப்படின்னு ஷேர் பண்ணுவாங்க இல்லையா, அது மாதிரி ஷேரிங் இருக்கணும். யாராச்சும் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். ஓகே, அப்படி எல்லாம் இருக்கும் பொழுது நம்ம எங்க போவோம், ஹெவனுக்கு போவோம், ஏசப்பா கூட நம்ம ஜாலியா இருக்கலாம். ஓகேயா? என்ன குட்டீஸ், இந்த கதை உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். உண்மையாகவே பரலோக ராஜ்யம் ரொம்ப சமீபமாக இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய லைஃப்பில் நிறைய பேருக்கு நீங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும், உங்களை நம்பி யாராச்சும் வந்து ஹெல்ப் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், சரிங்களா? ஹெல்ப் பண்ணும் பொழுது உண்மையிலேயே இந்த பூமியில் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிக்கிறது மாத்திரம் இல்லை, பரலோகத்துலேயும் உங்களை கொண்டு போய் ஆசிர்வாதமாக வைப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் பாய் சொல்லிடலாமா? ஓகேவா? இன்னொரு ஸ்டோரியோட நாங்க உங்களை நாளைக்கு சந்திக்கிறோம். பாய்.
கேட்டீங்களா? ம், நானும் கேட்டேன். சூப்பராக இருந்துச்சுல்ல? ஜோதி ஆண்டி சூப்பராக கதை சொன்னாங்க. எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க, க்வெஸ்சன் கேட்பாங்க, ஓகேயா? சரி, அடுத்த செக்மெண்ட் என்ன யோசிக்கிறீங்களா? உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சமான செக்மெண்ட் தான். என்ன செக்மெண்ட் சொல்லுங்க? பப்பட் ஷோ. ஆமாம், இப்போ பப்பட் ஷோ பார்க்கலாமா? நிறைய பேரு புது புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விபிஎஸ்க்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்களே. வெரி குட், வெரி குட். இன்னைக்கு அக்கா உங்களுக்கு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லி தர போறேன். அது என்னன்னா, பரலோகத்தை பத்தி இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி தர போறேன், ஓகேவா? பரலோகம் போக எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? அக்கா, நான் ரெடியா இருக்கேன்க்கா. பரலோகத்துக்கு போறதுக்கு எந்த பஸ்ல எந்த ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்கணும்க்கா? சொல்லுங்க சீக்கிரம். அப்பாட்ட காசு வாங்கிட்டு வந்து நான் டிக்கெட் புக் பண்றேன். தம்பி ஜான், பரலோகத்துக்கு போறதுக்கு டிக்கெட்லாம் தேவையில்லை. ரட்சிப்புன்ற டிக்கெட் இருந்தாலே போதும், நீ பரலோகத்துக்கு போயிடலாம். சரி குட்டீஸ், பைபிளில் ஒரு அழகான ஒரு வசனம் இருக்கு. மத்தேயு 19:14 சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருகிறதற்கு இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள், பரலோக ராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. ஸோ அந்த பரலோக ராஜ்யம் யாருக்குரியது? யாருக்குரியதுன்னா அது சிறு பிள்ளைக்குரியது.
அப்போ நீ உங்களுக்குரியது தான் அந்த பரலோக ராஜ்யம். அந்த பரலோக ராஜ்யத்தில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் தங்கம் வைரம் நிறைய இருக்கும். அங்கே கண்ணீர் இருக்காது, கவலை இருக்காது, கஷ்டம் இருக்காது, பசி இருக்காது, ஏன் எக்ஸாம் கூட இருக்காது. நீங்கள் அங்கே போய் எக்ஸாம் எழுதணும், டெஸ்ட் எழுதணும், ஸ்கூலுக்கு போகணும், இல்லை டீச்சர் அடிப்பாங்களோ அப்படின்ற பயமே இருக்காது. நீங்கள் ஜாலியாக சந்தோஷமாக பரலோக ராஜ்யத்தில் இருக்கலாம். அங்கே இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வர்ஷிப் பண்ணலாம், டான்ஸ் ஆடலாம், இயேசப்பாவை துதிச்சுக்கிட்டே இருக்கலாம். அப்படி ஒரு ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும் அந்த பரலோக ராஜ்யம். அக்கா அப்படின்னா என்னை ஃபஸ்ட்டு அங்கே கூட்டிகிட்டு போங்கக்கா, சீக்கிரங்க்கா. ஓகே ஜான், நீ சொன்னது கரெக்டு தான், கண்டிப்பாக நம்ம பரலோகம் போகலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீ ஏசப்பாவை உன்னுடைய சொந்த ரட்சகராக உன்னுடைய இருதயத்தில் ஏசப்பாவை நீ ஏற்றுக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீ சர்ச்சுக்கு போகணும், சண்டே கிளாஸ் போகணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் மற்றவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணணும், நல்ல பிள்ளையாக இருக்கணும். அப்படி இருந்தியன்னா நீ கண்டிப்பாக பரலோகத்துக்கு போகலாம். சரி, எல்லாரும் இன்னைக்கு அக்கா சொல்லி கொடுத்த பாட்டை சேர்ந்து பாடலாமா? வாங்க பாடலாம். பரலோகத்துக்கு நாங்க போக போறோமே, ஏசப்பாவோட போறோமே. பப்பட் ஷோ பார்த்தீங்களா? சூப்பராக இருந்துச்சுல? ஆமாம், சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான செக்மெண்ட் இருக்கு, என்ன சொல்லுங்கள்? எல்லாம் யோசிக்கிறீங்களா? யாருக்கும் தெரியலையா? உங்களுக்கும் ஒர்க் இருக்கிற மாதிரி ஒரு செக்மெண்ட் சில பேர் கண்டுபிடிச்சிட்டிங்க, என்ன சொல்லுங்கள்? ஆமாம், கிராஃப்ட் டைம். கிராஃப்ட் டைம் யார் சொல்லித்தர போகிறா தெரியுமா? சுகந்தி அக்காவும் ரூபா அக்காவும் நம்மளுக்கு சொல்லித்தர போகிறாங்க. இப்போ கிராஃப்ட் டைம்குள்ளே போகலாமா? ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா? விபிஎஸ் வந்தாலே ஒரே ஜாலி தான் இல்லையா? ரொம்ப ஜாலியா இருக்காங்க. ஆமா ஆமா, உங்க முகத்தை பார்த்தாலும் தெரியுது. ஓகே, சோ சூப்பரா ரூபாக்காவும் வந்துட்டாங்க. இன்னொனே ஓடி வந்துட்டேன். ஐயோ சுகந்தி அக்காவா கிராஃப்ட் சேர்ந்து வந்துட்டேன். தண்ணி குடிச்சிங்களா? இல்லக்கா, தொண்டை கட்டிச்சு வரும்போது. சரி ஓகே, இப்ப நம்ம குட்டி பசங்க வந்து ரொம்ப ஈகரா இருக்காங்க. இன்னைக்கு என்ன பண்ண போறாங்க? கிராஃப்ட்னாலே வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா? சோ நம்ம டைட்டில் வந்து என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா, என்ன இருக்கு? கிங்டம் ஆஃப் ஹெவன் இல்லைங்களா? சூப்பரா வந்து இந்த டைட்டில் தான் நம்ம ஒவ்வொரு நாளுமே வந்து கிராஃப்ட் பண்ண போறோம். அதுல வந்து இன்னைக்கு மெயினா என்ன பண்ண போறோம் அப்படின்னா heaven, jolly, super ka, super illaya. So heaven ye craft la kondu varadha epdi yosikireengala? Vaanga paakala. Doubt a irukku ka? Doubt a irukka? Appo first and the doubt a clear pandrathukku munadi enna na porul nama theva abindratha paakala. Super ka. Okay, unga veetla vandi indha maari A4 sheet paper ko enga veetla irukku ka? Kutti sunga veetla kuda irukku la? Super super. சரிங்களா?
பண்ண முடியாது. கம் இருக்கு, ஸ்கெச்சஸ் இருக்கு. ஓகேக்கா. ஒரு சிலரோட வீட்டுல சூப்பர்க்கா. ஆமாமா, எங்க வீட்ல கூட இருக்கு நிறைய. ஓகேக்கா. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து ரெண்டு பேப்பர் எடுத்துக்கறேன். சூப்பர்க்கா. இந்த ரெண்டு பேப்பர் குட்டீஸ் பாருங்க ஓகேவா? அப்பதான் உங்களால செய்ய முடியும். இந்த மாதிரி நீங்க வந்து அப்படியே பாதியா ஃபோல்ட் பண்ணிக்கணும். ரெண்டு பேப்பருமே ஒன்னு மேல ஒன்னு வச்சு நீங்க என்ன பண்ணணும்னா ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஃபோல்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சோ நாம எல்லாமே ஒரு சைடுல வச்சுக்கலாம். இதுக்குனால மடிச்சிருக்கேன். இப்போ இதுல ஒரு பேப்பர் மட்டும் வெளியில எடுத்துட்டு இன்னொரு பேப்பரை மடிச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா? ஸோ இந்த மாதிரி மடிச்சு வச்சிருக்க இந்த பேப்பரை மேலே ஒரு 2 இன்ச்சஸ்க்கு வந்து ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஈஸியா கஷ்டமாக்கா? இது வந்து ரொம்ப ஈஸி தான், சிம்பிளா செய்யலாம். இதையே இன்னும் கிரியேட்டிவ் மாஸ்டர்ஸ் வந்து இன்னும் கிரியேட்டிவா செய்யணும்னா நிறையவே இருக்கும் அது. அதனால அவங்க வந்து நல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்து செய்யலாம். ஓகேங்களா? ஸோ ஃபோல்ட் பண்ணி இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்னும் நம்ம ஈஸியா நம்ம இதே மாதிரி டேர் பண்ணிடலாம். ஓகே, ஃபோல்ட் பண்ணி டேர் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம வச்சுருந்த பேப்பரை விட இது கொஞ்சம் சைஸ் கம்மியாக இருக்குது சரிங்களா? இந்த பக்கம் நீங்கள் வந்து டேர் பண்ணிடக்கூடாது, ஃபோல்ட் பண்ண அந்த சைட். ஓகேங்களா? ஃபோல்டிங் இருக்கிற சைடில் மேலே வந்து நீங்கள் எடுத்துக்கணும். ஓகே, இப்போ இதை எடுத்துகிட்டு இது மேலே வந்து நான் ட்ரா பண்ண போகிறேன். நான் ட்ரா பண்ணுற அந்த ஷேப்பை பார்த்து வச்சுக்கோங்க, அதே மாதிரி நீங்களும் ட்ரா பண்ணணும். ஓகேக்கா? ஓகே, சூப்பர். இப்போ வந்து நம்ம வந்து ட்ரா பண்ணுறோம். ஒரு லைன் போட்டால் போதுமாக்கா? ஒரு லைன் போட்டாலாம் போதாது ரூபா, நம்ம நிறைய லைன் போடணும். நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து குட்டீஸ் கவுனிங்க சரிங்களா? ஓகே அக்கா, நிறைய லைன்ஸ் போடுறாங்க. ஆமா, சோ வரையிறது பாத்தீங்கன்னா குட்டி பிள்ளைங்களுக்கு எல்லாருமே ரொம்ப பிடிக்கும் இல்லையா ரூபா? ஏன்னா வந்து வரையும் போது வந்து அதுல இருக்கிற சந்தோஷமே தனி சந்தோஷம். எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அக்கா. உங்களுக்கு? நமக்கு வரையறதா வேலையே. சூப்பர்க்கா, ஃபுல் டைம் ஜாபே நமக்கு வரையறது தான். ஓகே, ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோல்டு பண்ண பேப்பரில் நான் வந்து வரைஞ்சிருக்கேன். ஜஸ்ட் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா? நான் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இதை இன்னும் எவ்வளோ ஸ்மார்ட்டாக பண்ண முடியுமோ உங்கள் ஐடியாவுக்கு ஏற்ற மாதிரி கூட பண்ணலாம். இது பார்க்க ஒரு கோட்டையோட மேலே இருக்கும் இல்லைங்களா, அந்த சுவரில் அந்த மாதிரி ஷேப்பில் நம்ம வந்து வரைஞ்சிக்கணும் சரிங்களா? வரைஞ்சிட்டு நான் ஷேட் பண்ணுறேன், அந்த பார்ட் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஓகே, ஸோ நான் இங்கே ஷேட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, நல்லா பாருங்கள். ஸோ இந்த பகுதியை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே குட்டீஸ், கட் பண்ணும் போது கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லி கட் பண்ண சொன்னோம் குட்டீஸ். கரெக்டாக்கா? கண்டிப்பாக ரூபா, ரொம்ப சரியான விஷயத்த சொல்லிட்டீங்க. ஏன்னா பெலோ 4 இயர்ஸ் அவங்கெல்லாம் வந்து சிசர் ஹேண்டில் பண்ணக்கூடாது. அவங்க பண்ணாங்கன்னா கையெல்லாம் தெரியாமல் கட் பண்ணிப்பாங்க இல்லையா? ஒரு சந்தோஷத்தில் கிராஃப்ட் பண்ணும்போது கவனமாகவும் பண்ணணும். ஓகே, ஸோ கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம நான் ஃபாஸ்ட்டாக கட் பண்ணுறேன். நம்ம குட்டீஸ் பொறுமையாக கட் பண்ணணும். ஆமாம், இப்போ நல்லா நீங்கள் கவனித்து பார்த்துக்கலாம். நாளைக்கு வரும்போது நீங்கள் நோட் பென் எல்லாம் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க இல்லைங்களா, அதில் கூட வரைஞ்சி வச்சுக்கிட்டு நீங்கள் ஞாபகமாக வச்சு இன்றைக்கி நைட் நீங்கள் வந்து செய்யலாம் சரிங்களா? முக்கியமாக ரூபா, இன்றைக்கி நம்ம பண்ணுற கிராஃப்டை பிள்ளைங்க என்ன பண்ணணும்? கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பார்க்கணும்லக்கா. செஞ்சு பார்க்கணும், அது மட்டும் இல்லாமல் சென்ட் பண்ணி அவங்க செஞ்சுட்டு கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு கண்டிப்பா சென்ட் பண்ணணும் குட்டீஸ். ரூபாக்கா மெய் மறந்து கிராஃப்ட பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா அதை ஓப்பன் பண்ணும்போது நமக்கு ஈவனாக இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ பார்த்தீங்களா கோட்டையோட சுவர் மாதிரி இருக்குங்களா? ஓகே, இதுக்கு சென்டரில் இந்த லைன் இருக்கு இல்லைங்களா? ஸோ ஓப்பன் பண்ண பேப்பரில் இந்த சென்டர் லைனை வச்சு
உங்களுக்கு ரைட் ஹேண்டட்னா நீங்கள் இந்த மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் வரைகிற இந்த ஷேப்பை வரைஞ்சிக்கணும், சரிங்களா? இது என்னென்னா ஒரு டோர் மாதிரி தான். ஓகே, ஸோ டோரோட ஆஃப் அதை நம்ம வந்து இந்த மாதிரி வரைஞ்சி கட் பண்ணிட்டோம்னா நம்ம ஓப்பன் பண்ணும்போது ஈவனாக இருக்கும். எந்த ஒருமே வந்து நீங்கள் வரையும் பொழுது வந்து ஃபுல்லாக வரைஞ்சிட்டு கட் பண்ணுறதை விட அதனோட ஆஃப் பார்ட் மட்டும் வரைஞ்சிட்டு அந்த ஃபோல்ட் பண்ண பேப்பர் நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா கட் பண்ணதுக்கப்புறம் ஈவனாக இருக்கும் சைஸ். ஓகேங்களா? ஸோ அதனால் நான் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதுவும் கட் பண்ணுமா? ஆமாம், இதை வந்து ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. நான் எங்கே கட் பண்ண போகிறேன்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் மாத்திரம், சரிங்களா? நான் உங்களுக்கு வரைஞ்சி காட்டுறேன். இவ்வளோ தூரம் மாத்திரம் தான் நான் வந்து கட் பண்ண போகிறேன், கரெக்டாக போட்டிருக்க லைனுக்கு மேலே. ஸோ பாருங்கள், கட் பண்ணும்போது விரல் எல்லாமே சூப்பராக செய்வீங்க. சூப்பராக செய்கிறோமா? நீங்கள் ஃபினிஷிங்கில் பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். ஆமாம், சூப்பர் சூப்பர்க்கா. ஓகே, இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இந்த மிடில் லைன் இருக்குது இல்லைங்களா, இங்கேயும் நம்ம வந்து கட் பண்ணுவோம், சரிங்களா? ஸோ உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணி காட்டுறேன். மேபி உங்களுக்கு லைன் வந்து சரியாக தெரிலன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபோல்ட் பண்ணி வச்சு இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கோம். இதில் ஓப்பன் பண்ணும்பொழுது நமக்கு இந்த மிடில் லைன் கிடைக்கும். இந்த மிடில் லைனை ஃபுல்லாகவே நம்ம வந்து கட் பண்ண போகிறோம். அப்போ இது டோருக்கா? ஆமாம், இப்போ வந்து இது டோர். சூப்பர். ஓகே, கட் பண்ணிவிட்டு இந்த லைனில் வந்து இதை கொஞ்சம் டோர் மாதிரி தான் இருக்குது. டோர் மாதிரி இருக்கா? ஓகே, ரூபாக்கா வந்து டோர் மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டாங்க, அப்போ கண்டிப்பாக டோர் தான். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இதை வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ டோர் வந்து ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிற மாதிரி இருக்குது. டோர் ரெடி ஆகிடுச்சு. டோர் ரெடி ஆகிட்டாலே என்ட்ரியும் ரெடி ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது ஒரு பக்கம் நம்ம செஞ்சு வச்சுட்டோம். இப்போ இன்னொரு பேப்பர் நம்ம வந்து ஃபோல்ட் பண்ணியிருந்தோம் இல்லைங்களா, இந்த பேப்பருக்கு இப்போ வேலை வந்துருச்சுப்பா. இந்த பேப்பரில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஃபோல்ட் பண்ணியிருக்க இந்த பேப்பரை சேம் ஃபோல்டிங் சைட்ஸ், ஓகேங்களா? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு சைடு இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி இந்த பக்கமும் க்ளோஸ்டு சைடு, இது ரெண்டுமே சேமாக வச்சு நம்ம வந்து ஸ்டிக் பண்ண போகிறது இல்லை. இப்போ வந்து இதுக்கு மேலே இன்னொரு ஒரு பார்ட்டும் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன், இந்த ஃபோர்ட்டில் வந்து இந்த லைன் எவ்வளோ தூரம் இருக்குமோ அங்கே மட்டும் லைன் போட்டுக்கலாம். ஸோ அந்த லைன்ஸை வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே வந்து நான் உங்களுக்கு வரைஞ்சிட்டு காட்டினேன்னா தெளிவாக புரியும், சரிங்களா? ஸோ வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ஒரு கேசலில் தான் வரைகிறோம், சரிங்களா? கோட்டை ஃபோர்ட்டு மாதிரி கூட நீங்கள் செய்யலாம், ஏன்னா வந்து பார்க்குறது கொஞ்சம் அந்த மாதிரி ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு புரியணுன்றதுனால அப்படி சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பார்த்திங்கன்னா மேலே வச்சுட்டு இங்கேருந்து இங்கேயும் இங்கேயும் அக்கா வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். இந்த பேப்பர் எடுத்துட்டோன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் இருக்கும், ஏன்னா இந்த பக்கம் இருக்கிற இடத்துல வந்து நம்ம எதுவுமே வரையக்கூடாது, அந்த பக்கம் வந்து காலியாக இருக்கணும், ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இதை கட் பண்ணிக்கலாம். எந்தெந்த பார்ட்னா இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, ஓகேங்களா ரூபா? ஸோ இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ப்ரொசீஜர் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கா ரூபா? இன்னொரு பேப்பர் பின்னாடி நான் உங்களுக்கு வந்து சூப்பராக சொல்ல போகிறேன், சரிங்களா? இப்போ ஓப்பன் பண்ணிட்டோன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இதை நம்ம வந்து கீழே வச்சு இன்னொரு பேப்பர் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, ஆல்ரெடி ஒயிட் ஷீட்டில் இந்த கட் பண்ண பேப்பரை இதுக்கு மேலே வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ரெண்டு லேயராக தெரியும். ஸோ இதை வந்து நம்ம க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். ஓகே, அந்த மாதிரி வந்து நம்ம வந்து ரொம்ப பரபரப்பாக செய்யும் பொழுது எல்லாமே செதுறோம், பட் நீங்கள் வந்து செதுறாமல் செய்யணும். ஓகே, ஸோ வந்து க்ளூ போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டு ஃபுல்லாக அந்த இருக்கிற லேயர்ஸ் ஃபுல்லாக கவர் ஆகணும். டோரில் மாத்திரம் கண்டிப்பாக ஸ்டிக் பண்ணவே கூடாது, சரிங்களா? ஓப்பன் க்ளோஸ்க்கு வேணும் அப்படின்றதுனால டோர் மாத்திரம் ஸ்டிக் பண்ணாமல் இந்த பேப்பரை மாத்திரம் அழகாக இப்படி நம்ம ஸ்டிக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் காட்டுறேன், ஃபோர்ட் வந்து ரெண்டு லேயர் மாதிரி இருக்குங்களா? ஸோ இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி லேயர்ஸ் ஒன்று இருக்குது, அதுக்கு பின்னாடி மேலே பெருசாக இருக்குது.
அண்ட் தென் இங்கே டோர் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு வே இருந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ளோஸ்டாக இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி நம்ம ஆல்மோஸ்ட் ரெடி பண்ணிட்டோம். சூப்பராக இருக்குது, சூப்பராக இருக்குங்களா. இதில் இன்னும் ஒரே ஒரு ஃபைனல் பாயிண்ட் மட்டும் நம்ம பண்ண போகிறோம் சரிங்களா. அதுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, எங்கிட்ட இருக்கிற இந்த ரெட் கலர் பேப்பரை யூஸ் பண்ண போகிறேன் சரிங்களா. ஸோ நான் வந்து உங்களுக்கு ஏன் ஒயிட் பேப்பரில் சொல்லி காமிச்சிருக்கேன்னா, உங்களுக்கு செய்கிறதுக்கு வந்து கற்றுக்கும் போது ஈஸியாக இருக்கும். பட் நீங்கள் பண்ணும்பொழுது கோல்டன் ஷீட் ஆர் எனி கலர் ஷீட்டில் நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக வரும். இந்த ரெண்டு லேயருக்குலாம் நீங்கள் ரெண்டு கலர்ஸ் யூஸ் பண்ணிங்கனாலும் ரொம்ப அழகாக வரும் ஓகேங்களா. இப்போ கலர் ஏ ஃபோர் ஷீட் என்கிட்ட இல்லைக்கா, ஒயிட்ல ஷீட்டாக்கா? தாராளமாக செய்யலாம். உங்களுக்கு ஒயிட்ல நீங்கள் செஞ்சுட்டு அழகாக நீங்கள் என்ன பண்ணலான்னா கலர் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ வந்து நான் இந்த கோட்டைக்கு மேலே அதனோட ஃபினிஷிங் டச்சுக்காக வரைகிறேன் சரிங்களா. நான் உங்களுக்கு வரைஞ்சிருக்கிறது தெரியுதா? இந்த இதை வந்து நீங்கள் கரெக்டாக ஷேப் பார்க்கலாம். ஒருவேளை தெரியலன்னா கவலையே படாதீங்க, அக்கா கட் பண்ணிவிட்டு காட்டுறோம், அப்போ உங்களுக்கு என்ன ஷேப்புன்றது கரெக்டாக தெரிஞ்சிடும் சரிங்களா. நான் ஃபோல்ட் பண்ணிக்கிறேன், ஏன்னா எனக்கு வந்து நிறைய பீசஸ் வேணும் அது. ஸோ ஃபோல்ட் பண்ணிவிட்டு எத்தனை பீஸ் வேணும்க்கா? இது மாதிரி நமக்கு மூணு வேணும் சரிங்களா. ஏன்னா நம்ம அதை வந்து மூணு இடத்துல ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் லாஸ்ட் ப்ரொசீஜர். ஓகே ரூபா, இது வரைக்கும் நம்ம ஃபஸ்ட்லேருந்து பண்ண அந்த ப்ரொசீஜரை ஒரு டைம் நம்ம பிள்ளைங்களுக்காக நீங்கள் ஃபாஸ்ட்டாக சொல்லிடுறீங்களா? நான் அதுக்குள்ளே கட் பண்ணிக்கிறேன். தாராளமாக சொல்கிறேன், ஓகேவா? நல்ல கவனமாக கேட்கணும் ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெண்டு ஏ ஃபோர் ஷீட் பேப்பர் எடுத்துக்கணும். ஸோ எடுத்துகிட்டு நம்ம ட்ரா பண்ணிடணும் அந்த கோட்டை மேலே இருந்துலாம் கோட்டையோட மதில் சுவர். ஃபஸ்ட்டு நம்ம வரைஞ்சிட்டு தான் கட் பண்ணணும் கரெக்டாக்கா? ஆமாம், வரைஞ்சிட்டு கட் பண்ணால் தான் தப்பாக கட் பண்ண மாட்டோம். ஓகே, வரைஞ்சிட்டு கட் பண்ணிவிட்டு அது ஒரு சைடு வச்சிடணும். ஒன்றுன்னு ஏ ஃபோர் ஷீட் பேப்பர் எடுத்துகிட்டு திருப்பியும் அந்த மூணு லைன் அந்த அப் அண்ட் டவுன் ஒன்று வருதுக்கா? அது ஆமாம். ஸோ இந்த மாதிரி வந்து கட் பண்ணிக்கணும் மேலே. இது வரைஞ்சிட்டு கட் பண்ணிவிட்டு அப்புறமா ரெண்டும் ஸ்டிக் பண்ணிடணும். ஆமாம், அப்புறமா இது இந்த மாதிரி இப்போ நீங்கள் கட் பண்ணுறீங்களே. ஆமாம், இந்த ஷேப்பை வந்து கட் சிம்பிள் தான்க்கா பார்த்தீங்களா. சொல்லும் போது எவ்வளோ சிம்பிளாக இருக்குது, அவ்வளோதான். கற்றுக் கொடுக்கும்போது மாத்திரம் தான் உங்களுக்கு வந்து பெரிய ப்ரொசீஜராக தெரியும். அதுக்குள்ளே மூணு கட் பண்ணிட்டீங்க, அவ்வளோதான், ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். சூப்பர்க்கா. ஸோ இதுதான் எண்ட், லாஸ்ட் பொசிஷன் வந்து இதுதான். ஸோ மேலே வந்து இந்த மூணு வந்து நம்ம மேலே வச்சுருக்கோம் இல்லையா, செகண்ட் லேயர் ஆஃப் பேப்பரில் இந்த மூணு இருக்கிறதுலையும் மேலே மட்டும் கொஞ்சமாக க்ளூ போட்டுக்கலாம். ஸோ க்ளூ போட்டாச்சு. ஒட்டுங்க ரூபா, ஃபினிஷிங் டச் நீங்கள் பண்ணிங்கன்னா தான் சூப்பராக வரும். கரெக்டாக பண்ணுறேன். ஓகே, இந்த க்ளூ மேலே வச்சு ஸ்டிக் பண்ணிடலாம். தேங்க்யூ ரூபா, இதையும் ஒட்டிடுங்க. நானும் எந்த வேலையும் செய்யலைக்கா. ஓகே, இவங்க வந்து வேலை செய்கிறாங்களாமா, இவ்வளோ நேரம் கூட இருந்துட்டு நான் ஹெல்ப் பண்ணுறேக்கான்னு சொல்லிட்டு இப்போ வேலை செய்கிறாங்களாம். சூப்பர் ரூபா, ரொம்பவே அழகா ஃபினிஷிங் டச் நீங்க கொடுத்துட்டீங்க. இப்போ பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குக்கா. சிம்பிளான ஒயிட் பேப்பர்ல நம்ம சூப்பரான ஒரு கேசல ரெடி பண்ணிட்டோம் இல்லைங்களா. இங்க பாத்தீங்கன்னா டோர் இருக்கு. இதை வந்து ரொம்ப சூப்பரா நீங்க டெக்கரேட் பண்ணலாம். எப்படின்னா இந்த இடத்துல எல்லாம் ரொம்ப அழகழகா நீங்க இந்த மாதிரி வந்து ஹெவன் அந்த மாதிரி எல்லாம் நீங்க வந்து செய்யலாம். ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த கேசல் மாதிரி இதோ இருக்குங்களா. ஓகே, ஸோ இந்த மாதிரி செஞ்சிட்டோம். இதை இன்னும் எவ்வளவு அழகா டெக்கரேட் பண்ணலாம். ஏன் இதை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா, நம்ம வந்து இந்த வீக்ல இந்த விபிஎஸ்ல நம்ம என்ன பண்ண போறோம்னா ஹெவன் பத்தி தான் கற்றுக்கொள்ள போறோம். எப்படி இருந்தா ஹெவன்குள்ள போக முடியும், ஹெவன் எப்படிப்பட்ட இடம், எந்த மாதிரி இந்த பூமி நம்ம வாழணும், இந்த மாதிரி விஷயங்களை கத்துக்க போறோம் இல்லைங்களா. அப்ப ஃபர்ஸ்ட் ஹெவன் எப்படி இருக்கணும்னு தெரியணும் இல்லையா. சோ வேதாகமத்துல இன்னைக்கு உங்களுக்கு ஹோம்வொர்க் என்னன்னா, பரலோக ராஜ்யத்தை பத்தி, அதனோட அமைப்பை பத்தி எந்தெந்த இடத்துல போட்டிருக்கோ நீங்க தேடி வாசிக்க போறீங்க சரிங்களா. ஓகே, இந்த மாதிரி நீங்க செஞ்சுட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பண்ணலாம்னா, இதை அப்படியே ஃபோல்ட் பண்ணிக்கிட்டு ஒரு கிரீட்டிங் கார்டு மாதிரி உள்ள எழுதி, ஏன்னா நம்ம ஆல்ரெடி ஃபோல்ட் பண்ணி தான் செஞ்சிருக்கிறதுனால ஈஸியா உங்களுக்கு ஃபோல்ட் ஆயிரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி கூட நீங்கள் என்ன பண்ணலான்னா மேலே எழுதி இதை இன்னும் டெக்கரேட் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் வந்து கிஃப்டாக பண்ணலாம் ஓகேங்களா. எப்போவுமே ஒரு பொருளை ஈஸியாக கடையில் ஜம்முன்னு வாங்கிட்டு எடுத்துகிட்டு வந்து என்னங்க அப்படின்னு கொடுக்குறதுக்கும் மைண்டுக்கும் ஒர்க் கொடுக்கணும், மைண்டுக்கு ஒர்க் கொடுக்குறோம். அந்த பர்சனை நம்ம வேல்யூ பண்ணி நம்ம கையால் ஒரு கிஃப்டை செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறதும், அதுலேயும் பரலோகத்தையும் ஒரு கிஃப்டாக செஞ்சு எடுத்துன்னு போய் கொடுக்குறது ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்கும் இல்லைங்களா. இந்த மாதிரி அக்கா ரூபக்காக்கு ஒரு சூப்பரான கிஃப்டை ரெடி பண்ணியிருக்கேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா இது மாதிரி இன்னும்
சூப்பராக ப்ரில்லியண்ட்டாக க்ரியேட்டிவாக செஞ்சு நீங்கள் பார்க்குற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு என்ன பண்ணணும்னா ஃபோட்டோ எடுத்து அனுப்பலாம், இல்லைன்னா நீங்கள் வந்து அழகாக போஸ்ட்டும் பண்ணலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்க மறக்காதீங்க. பரலோக ராஜ்யத்தை பற்றி நம்ம எல்லாருக்குமே சொல்லணும் இல்லைங்களா? ஸோ இந்த செக்மெண்ட் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நாங்கள் நம்புகிறோம். செய்ய மறந்துடாதீங்க. ஓகேக்கா, நாளைக்கு பார்க்கலாமா? நாளைக்கு போய் செய்ய போகிறேன் இது. ஓகேவாக்கா? ஆல் தி பெஸ்ட். ஓகேக்கா. கிராஃப்ட் டைம் சூப்பராக இருந்துச்சுல? எல்லோரும் பண்ணிகிட்ருக்கீங்களா? ஓகே ஓகே, பண்ணி முடிச்சு நீங்கள் வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிருங்க. ஓகேயா? அந்த கிராஃப்ட் என்ன சொல்லி கொடுத்தாங்க? கேசல் சொல்லி கொடுத்தாங்கள, ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நானும் ட்ரை பண்ண போகிறேன். சரி, அடுத்த செக்மெண்ட் என்னது? இந்த செக்மெண்ட்லேருந்து தான் குவெஸ்டின் கேட்பாங்க. என்ன செக்மெண்ட் தெரியுமா? மெசேஜ் கேட்க போகிறோம். என்ன மெசேஜ்னு சொன்னோடனே எல்லாம் சோகமாயிட்டீங்க. மெசேஜை கவனமாக கேட்கணும். ஓகேயா? அதில் தான் நம்ம நிறைய விஷயத்தை பரலோகத்தை பற்றி கற்றுக்க போகிறோம். ஸோ இப்போ மெசேஜ் டைம்குள்ளே போகலாமா?
ஹலோ அன்பான செல்ல பிள்ளைகளா, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இயேசுப்பாவோட பெரிதான கிருபையில் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நானும் விசுவாசிக்கிறேன். இதோ இந்த ப்ரோக்ராம்ஸோட ஸ்டார்டிங் முதற் கொண்டு ஃப்ரம் 3 PM டில் டைம், ஸோ இது வரைக்கும் நடந்த எல்லா செக்மெண்ட்டையும் நீங்கள் என்ஜாய் பண்ணி கத்துக்கிட்டிருந்து ஆசீர்வாதத்தையும் பெற்றிருக்கிறீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இன்ன பிள்ளைகளா அப்படி தானே, எல்லோரும் என்ஜாய் பண்ணிங்க தானே, போய் சொல்லக்கூடாது. நீங்களாம் இயேசுப்பா பிள்ளைங்க, அதனால் உண்மை தான் சொல்லுவாங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இப்போதும் கூட நம்ம ஒரு முக்கியமான செக்மெண்ட்டுக்குள்ளே கடந்து வந்திருக்கிறோம். ஸோ இப்போது நம்ம ஒரு மெசேஜ் டைமுக்குள்ளே வந்திருக்கிறோம். இப்போது ஸ்கூல்லலாம் வந்துட்டு டீச்சர் வந்து பாடம் எடுக்கிறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த டீச்சர் சொல்ல சொல்ல இல்லை போர்டில் எழுதி போட நீங்கள் வந்து அப்படியே உங்களுடைய நோட் புக்கில் அப்படியே நோட் பண்ணிகிட்டே இருப்பீங்க இல்லையா? ஸோ அதே போல் இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற பைபிளையும் நோட் புக்கையும் குடு குடு குடுன்னு ஓடி போயிட்டு எடுத்துன்னு வச்சுக்கோங்க. சரி, வச்சிட்டிங்களா? எல்லாம் நல்ல பிள்ளைங்க. சரி, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இன்றையுடைய இந்த கேம்புடைய தீம் பரலோக ராஜ்யம், அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இன்ட்ரடக்ஷன் டு கிங்டம் ஆஃப் ஹெவன், பரலோக ராஜ்யத்துக்கு ஒரு அறிமுகம், அதை குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதற்கு ஆண்டவர் தீம் வசனம் கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னா, யோவான் 14:2-3. நான் என்ன படிக்கிறேன், பைபிளில் ஃபாலோ பண்ணுங்கள். யோவான் 14:2-3. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். 3 நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். பார்த்தீங்களா? ஸோ எல்லாரும் பைபிள் வசனம் நோட் பண்ணிக்கிட்டீங்களா? ஸோ இதுதான் பரலோக ராஜ்யம். ஸோ பரலோக ராஜ்யம் என்றால் என்ன? ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, பரலோக ராஜ்யம் அப்படின்றது தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு ஸ்தலம், எ டுவெல்லிங் பிளேஸ் ஆஃப் காட். ஸோ நீங்கள் வந்துட்டு யோசிக்கலாம், நம்ம வந்துட்டு நிறைய இடத்துல சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், ஆண்டவர் வந்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுறாரு, உங்கள் கூட இருக்கிறாரு, அப்புறம் வந்துட்டு அவர் வந்து அவருக்கு இன்னொரு நாமம் ஒன்று இருக்குது, சர்வ வியாபி அப்படின்னு என்ன தெரியுங்களா? எஸ், வெரி குட். எல்லா இடத்துலையும் இருக்கிற தேவன், எல்லாத்தையும் இருப்பார், தூண்லேயும் இருப்பார், திரும்பலையும் இருப்பார்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆண்டவர் அது போல் எல்லா இடத்துலையும் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறப்போ அவருடைய வாசஸ்தலம்னு சொல்லிட்டு பரலோகத்தில் ஏன் நம்ம சொல்கிறோம்? இப்போது நம்ம வசனம் தீம் வசு வாசித்தோம் இல்லையா, அதை வந்து திருப்பி கவனிங்க. என் பிதாவின் வீட்டில் 2 போட்டிருக்கு. ஸோ அப்போ அது என்னது? ஆண்டவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம், அது அவருடைய வீடு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீங்களும் வந்துட்டு காலைல எழுந்தோடனே பல் தேய்ச்சிட்டு குளிச்சுட்டு எங்கே போகிறீங்க? ஸ்கூலுக்கு போகிறீங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு எங்கே போகிறீங்க? கரெக்ட், ப்ளே க்ரௌண்டுக்கு போய் விளையாட போகிறீங்க. அதை முடிச்சுட்டு எங்கே போகிறீங்க? திருப்பி டியூஷன் போயிட்டு அங்கங்கெல்லாம் சுற்றிட்டு கடைசியில் ஒரு இடத்துக்கு வரீங்க இல்லையா? அது பேர் என்ன? வீடு. அந்த மாதிரி தான் தேவன் வாசம் பண்ணுகிற ஒரு வீடு தான் பரலோகம். ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம இந்த அடுத்த ஒரு 4 அது குறித்து தான் இன்னும் பார்க்க போகிறோம். ஸோ அவர் வாசம் பண்ணுகிற ஸ்தலம் தான் பரலோகம். 2 விஷயம் என்ன அப்படின்னா, பரலோக ராஜ்யத்தில் என்னெல்லாம் இருக்கும் ஸோ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இப்போ பூமியில் பார்த்தீங்கன்னா மலை இருக்குது, தண்ணி இருக்குது, காடு இருக்குது, அப்புறம் வந்துட்டு மனுஷங்க இருக்காங்க, மிருகங்க இருக்காங்க இல்லையா? ஸோ பரலோக ராஜ்யம் அப்படின்றதுல என்ன இருக்கும்? ஸோ நிறைய பேர் வந்துட்டு இந்த பரலோக ராஜ்யம்ன்ற பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க. சொர்க்கம், அப்புறம் வந்துட்டு பரதேசி, அந்த மாதிரி நிறைய பேர்களில் வந்துட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எக்ஸாக்டாக என்ன இருக்கும்னா, முக்கியமான விஷயம், வெளிப்படுத்தின விசேஷம் 4 அப்புறம் 22 இந்த 2 இந்த ப்ரோக்ராம் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் படித்து பார்க்கலாம். அதில் வந்து போட்டிருக்கு, தேவனுடைய சிங்காசனம் வந்து அங்கே இருக்குமா. அவர் வந்துட்டு ஒரு சிங்காசனம் வந்து யார் உட்கார்றது? சாதாரண சேரா இல்லை, ஒரு பெரிய ராஜாக்கள் உட்கார்ந்து அரசாளுகிறவர்கள் உட்கார்கிற ஒரு சேர் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு சேரில் இயேசுசாமி உட்காந்துட்டு அரசாட்சி செய்வாராம். ஸோ அவரை தூரத்தில் பார்க்குறப்ப அப்படியே ஒரு ரெட் கலரில் ஒரு ஜாஸ்பர், ஜாஸ்பர்ன்றது வந்து ஒரு கல், ஓகேவா, அது இட்ஸ் ப்ரீஷியஸ் ஸ்டோன், இப்போ டைமண்ட் கோல்டெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஸ்டோன். அது தூரத்துலேருந்து பார்க்குறப்ப அப்படியே சிவப்பு கலராக இருக்குமா. ஸோ ஆண்டவரும் தூரத்துலேருந்து பார்க்குற அப்படி இருப்பாராம். அப்புறம் அவங்க சுற்றி எம்ரல்டில் ஒரு ரெயின்போ இருக்குமா, அது வந்துட்டு ஒரு லைட் க்ரீன் கலரில் இருக்கும். அப்புறம் அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்னா, லேம்ப் ஸ்டாண்ட் இருக்கும், குத்து விளக்கு இருக்குமா. அதுக்கப்புறம் வந்துட்டு சீ ஆஃப் கிளாஸ், அது கண்ணாடி போல் ஒரு கடல் ஒன்று இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் அவரை சுற்றிலும் 24 மூப்பர்கள், மூப்பர்கள்னால் யார்? பெரியவர்கள், ஓகேவா, அவர் யாருன்னு சொல்லி பைபிளில் குறிக்கப்படலை. ஸோ அந்த 24 மூப்பர்கள், அப்புறம் 4 மிருகங்கள், பரலோக ராஜ்யத்திலும் மிருகங்கள் இருக்குது, ஆனால் அது பூமியில் இருக்க மிருகங்கள் பல இருக்காதான், ஆனால் வந்துட்டு லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணுற மாதிரி ஒன்று லைட்டாக அதே ஒரே மாதிரி இருக்கும்.
அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோடான கோடி தேவதூதர்கள், அப்புறம் இந்த நான்கு ஜீவன்கள், 24 மூப்பர்கள் எல்லாரும் சேர்ந்து தேவனை இரவும் பகலுமா பரிசுத்தர் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஆராதிச்சுக்கிட்டே இருப்பாங்களா. ஸோ அவ்வளோ ஒரு மகிமையான இடம். அப்புறம் அதோடைய ஸ்ட்ரீட்ஸ் எல்லாம் வந்து கோல்டில் இருக்குமா, அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்துட்டு ஜீவ தண்ணீர் இருக்குமா, அது குடிச்சிங்களா உங்களுக்கு சுத்தமாக தாகமே எடுக்காதான். அப்புறம் வந்துட்டு அப்புறம் ட்ரீ ஆஃப் லைஃப் அப்படின்னு ஒன்று இருக்கு இருக்குது ஜீவ விருட்சத்தின் கனி, அதை சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு பசிக்கவே பசிக்காதா, அதோட இலைகளெல்லாம் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் வியாதி வந்துச்சுன்னா ஹீல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அங்கே வியாதியே வராது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் பரலோக ராஜ்யம். பார்த்தீங்களா எவ்வளோ அருமையான இடம். கேட்கும்போது அங்கே போய் பார்க்கணும், அங்கே போய் இருக்கணும்னு சொல்லி தோணுதான் உங்களுக்கு. ஸோ அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா, வை ஹிஸ் ஹெவன், ஏன் தேவன் வந்து பரலோக ராஜ்யத்துக்கு நம்மளை கூட்டிகிட்டு போகாது, ஏன் வந்துட்டு நம்ம அங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு யோவான் 14 அதிகாரம் அந்த 3 வசனத்தில் வந்துட்டு நீங்கள் பார்க்கலாம், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்கள் இருக்கும்படி. ஸோ பார்த்தீங்களா இதுதான் முதல் விஷயம், ஆண்டவர் இருக்கிற இடத்துல நம்மளும் போய் இருக்கிறதுக்கு ஆண்டவர் வந்து நமக்குன்னு ஒரு ரூம் அங்கே செஞ்சு வைக்கிறாராம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஹெவனில் வந்துட்டு என்னெல்லாம் இடம் இருக்கணும்னு நம்மளால் எண்ணி பார்க்கவே முடியாது. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம் இல்லையா. அதுபோல் உங்களுக்கும் ஒரு இடத்த ஆண்டை வந்து செஞ்சு வச்சுருப்பாரா நீங்கள் வந்து வாசம் பண்ணுறதுக்கு. பாருங்களேன், ஏசப்பா வந்து ஏதேன் தோட்டத்தை உண்டாக்குன காலம் முதற்கொண்டு இந்த காலம் வரைக்கும் ஆசைப்படுறது ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா, உன் கூட இருக்கணும், உங்க கூட இருக்கணுன்றது தான் ஆண்டவர் வந்து ஆசைப்படுறாரு. நீங்கள் வந்துட்டு ஸ்கூல் படிக்கிற இடத்துல சரி வீட்லேயும் சரி என் மேலே அன்பு காட்ட யாருமே இல்லை, என் கூட யாராச்சும் இருப்பாங்களா, என் மேலே நேசித்து என் கூட இருப்பாங்களான்னு சொல்லி சில பிள்ளைகள் நீங்கள் வந்து ஏங்கிக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் உங்களுக்காக ஏங்குகிற தேவன் பூமியை படைச்சி அவருடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பிச்சு நமக்காக உயிரை கொடுக்க வச்சு இன்னும் இருக்கும் ஐயோ என் பிள்ளை வந்து என் கூட வந்து வாசம் பண்ணுவான், என் கூட இருப்பான் இருப்பான்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அத்தனை அருமையான தேவன் அவர் இல்லைங்களா. ஸோ முதல் காரணம் எதுக்கு ஆண்டவர் வந்து பரலோக ராஜ்யத்துக்கு உங்களை அழைக்கிறார் அப்படின்றது அவரோடு வாசம் பண்ண. ஸோ இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபார் எட்டர்னல் லைஃப், நித்திய ஜீவனுக்காக. ஸோ ஒன்னையாவான் 2:25 சொல்லுகிறது படி நீங்கள் வந்துட்டு நித்திய ஜீவன் அடையும் படிக்கு அது வந்து உங்களுக்கு கொடுக்குற ஒரு ப்ராமிஸ், ஆண்டவர் கொடுக்குற ஒரு ப்ராமிஸ். நித்திய ஜீவன்னா என்னது, எஸ் சாவே இல்லாமல் நித்திய அனித்த காலமாக வாழ்வோமா நம்ம. பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஒரு ப்ராமிஸ் ஆண்டவர் நம்ம கொடுக்குறாரு இல்லைங்களா. அடுத்தது என்னென்னா, எதுக்காக ஆண்டவர் வந்துட்டு நம்ம மேலே வர சொல்கிறாரு, அதாவது பரலோக ராஜ்யத்துக்கு வர சொல்கிறாரு அப்படின்னா, ஃபார் எட்டர்னல் ரெஸ்ட். அதாவது எபிரேயர் 4:10 அதில் போட்டிருக்கபடி ஒரு நித்திய இளைப்பாறுதலுக்குள்ள. இப்போ பார்த்தீங்கன்னா உலகத்தில் உங்கள் அப்பா அம்மாவும் சரி நீங்களும் சரி ஓடிக்கிட்டே இருக்காங்க, ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. எதுக்காக, முதல் விஷயம் பசி, வயிற்று பசி. அப்புறம் வந்துட்டு பிள்ளைகள் நீங்கள் வந்துட்டு நல்லா இருக்கணுன்றதுக்காக, அப்புறம் அவங்க குடும்பங்கள் வந்து நல்லா இருக்கணுன்றதுக்காக ஓடிக்கிட்டே இருக்காங்க ஒரு ரெஸ்ட்டு கூட இல்லாமல். ஸோ நீங்கள் ஸ்கூல் படிக்கிறீங்களே அவங்களுக்கும் வீட்டில் வந்துட்டு அசைன்மெண்ட்டு ஹோம்ஒர்க்கு டெஸ்ட் எல்லாம் வச்சு உங்களுக்கு ரெஸ்ட் இல்லாமல் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ நீங்கள் வந்துட்டு பரவாயில்ல, ஆனால் இன்னும் பெரிய வயசாக சுத்தமாக ரெஸ்ட்ன்ற விஷயத்தை எதிர்பார்க்க முடியாது. அதே போல் ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இட்ஸ் எ பிளேஸ் ஆஃப் ரெஸ்ட், ஒரு இளைப்பாறுதல் இடமா, அங்கே வந்து உங்களுக்கு பசி இருக்காது. பசி இல்லைனா நீங்கள் ஏன் போயிட்டு உழைச்சி அதெல்லாம் பண்ணணும் இல்லையா. ஆனால் இங்கே சோம்பேறியாக தான் ஆண்டவர் உங்களை அங்கே கொண்டு போக மாட்டார் இல்லைங்களா. ஆண்டவருக்காக உண்மையாக உழைக்கிறவங்கள ஆண்டவர் அவங்க மேலே எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு நித்திய இளைப்பாறுதலுக்குள்ளே உங்களை வழி நடத்துவார். பார்த்தீங்களா எவ்வளோ அருமையான தேவன் அவர் இல்லையா. ஸோ அடுத்தபடியாக, ஸோ இத்தனை விஷயங்கள் பார்த்தோம், இப்படிப்பட்டது தான் பரலோக ராஜ்யம் அப்படின்ட்டு. ஸோ கடைசியாக நம்ம எப்படி இந்த இடத்துக்கு போகிறது. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஒரு அட்ரஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகத்தில் உங்களுக்கு எங்கே எப்படி போகணும்னு சொல்லி அட்ரஸ் தெரியல அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு மொபைல் ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணுவீங்க, அது பேர் என்ன, கூகுள் மேப் இல்லையா. ஸோ அதுபோல் பரலோக ராஜ்யத்துக்கு எப்படி போகிறதுன்னு சொல்கிறதுக்கு கூகுள் மேப் எது தெரியுமா, உங்கள் கையில் இருக்க பைபிள். பைபிள் சொல்கிற வழி என்ன தெரியுமா, யோவான் 14:6 யோவான் 14:6 சொல்லுது, நானே வழியும் சத்தியும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு இயேசுசாமி சொல்கிறார் இல்லையா. ஸோ அவர் தான் ஒரே வழி, அவரை பின்பற்றுகிறவர்கள் அவர் சொன்னதை செஞ்சு அவர் சொன்னதை நம்மளுடைய வாழ்க்கையில் கடைபிடிச்சி அவருடைய சித்தத்தை செய்தும் என்றால் நாம் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஒரு காரியத்தை குறித்து நாம் வருகிற நாட்களில்
நாம் எப்படி பரலோகத்துக்கு போகணும். அப்போ இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு இல்லையா, நான் வந்து உங்களை கூட்டிகிட்டு போவேன் அப்படின்ட்டு. அது என்ன விஷயம்? இவர்பட்ட எல்லாத்தையும் அடுத்தடுத்த நாட்களில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? அதை மட்டும் இல்லாமல் முக்கியமாக ஒரு வேளை இந்த இடத்துக்கு போகலன்னு நம்ம வேறு இடத்து எந்த இடத்துக்கு போவோம் செத்ததுக்கப்புறம் அப்படின்ற விஷயத்தை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ பிள்ளைங்க எல்லோரும் வந்துட்டு நல்லா நோட் பண்ணியிருப்பீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஸோ ஆண்டாரிக்க இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்துக்கு உங்களுக்கு கூட்டு போகணுன்றது தான் அவருடைய ஒரு மிகப்பெரிய ஆசை இல்லைங்களா? ஸோ நல்ல பிள்ளைங்களா, இந்த வசனத்தை வந்துட்டு நீங்கள் இன்னும் வந்து தியானிங்க. நான் சொன்ன வார்த்தைகளை இன்னும் நல்லா தியானிப்பீங்கன்னு சொல்லி சொல்கிறோம். யாரும் கண்களை மூடி கலைகள் தாழ்த்தி ஏசப்பா கண்ணங்கள் ஏசப்பாவை நோக்கி நாம் பார்க்க போகிறோம். ஏசப்பா நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஏசப்பா இவ்வளவு நேரமும் ராஜா உங்களுடைய வார்த்தையை இந்த பிள்ளைகள் கேட்டிருக்கிறாங்க சுவாமி. ஏசப்பா அவர்களை செவிகளை நீங்கள் திறந்து ஏசப்பா உங்களுடைய வார்த்தைகளை வைத்திருக்கீங்க ராஜா. அதுக்காக நன்றி செலுத்துக்கோம் ராஜா. இப்பொழுதும் கர்த்தாவே ஏசப்பா ஆவிக்குரிய கண்களை திறந்து ஏசப்பா பிள்ளைகளோட ஆவிக்குரிய கண்களை திறந்து நீர் பரலோக ராஜ்யம் எப்படி இருக்கும்ன்றதை நீங்கள் காண்பீங்க சுவாமி. ஏசப்பா அவங்களுக்குள்ளாக அந்த ஆசையை வைங்க ஏசப்பா. பரலோக ராஜ்யத்துக்கு போகணுன்ற ஆசையை அவங்களுக்குள்ளே வைங்க ஏசசாமி. நீர் அப்படியாக செய்கிறதுக்காக நன்றி தகப்பனே. மீட்பெறும் ராட்சகரமாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபங்கேலும் நல்ல தகப்பனே. ஆமேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், என்ன குட்டீஸ், எல்லோரும் வந்துட்டு ஜெபம் பண்ணிங்களா? ஸோ ஆண்டவாக இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாக. காட் பிளெஸ் யூ. ஓவர் டு நெக்ஸ்ட் செக்மெண்ட். மெசேஜ் கேட்டிங்களா? சூப்பராக சொன்னாங்களே சரத்தண்ணா, சூப்பராக இருந்துச்சு மெசேஜ். ஸோ இப்போ என்ன செக்மெண்ட் எல்லாருக்கும் தெரியும்ல? ஆமாம், இப்போ பைபிள் குவிஸ். ஸோ எல்லோரும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். அவங்க சொல்கிற நம்பருக்கு உங்கள் ஆன்சர்ஸ்லாம் சென்ட் பண்ணிடுங்க. ஓகேயா? இப்போ பைபிள் குவிஸ்க்குள்ளே போகலாமா? இப்போ நம்ம குவிஸ் டைம்குள்ளே வந்திருக்கோம்.
இப்போ எல்லாருமே வந்து முன்னாடி சரத்தனை மெசேஜ் சொல்லிட்டு போனாங்கல்ல, எல்லாரும் மெசேஜ் கவனமாக கவனிச்சிங்களா? ஏன்னா இப்போ நான் குவிஸ் குவிஸில் வந்து மெசேஜில் இருந்து தான் நான் குவிஸ் கேட்க போகிறேன். ஸோ எல்லாருமே குவிஸ் மெசேஜ் நல்லா கவனிச்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ கீழே தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் உங்களுக்கு நாலு கேள்விகள் கேட்பேன். அந்த நாலு கேள்விகளுக்கும் நீங்கள் அந்த கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பேரும் உங்கள் அட்ரெஸும் சேர்த்து அனுப்பணும். ஓகேவா? இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் க்வெஸ்சனுக்குள்ளே போகலாமா? ஓகே. பரலோகம் என்பது எது? பரலோகம் என்பது எது? ஓகே, இந்த க்வெஸ்சன்ஸ்க்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், நீங்கள் நல்லா யோசிச்சு அனுப்புங்க. ஓகே, நம்ம செகண்ட் க்வெஸ்சனுக்குள்ளே போகலாமா? பரலோகத்தில் என்னவெல்லாம் இருக்கும்? பரலோகத்தில் என்னவெல்லாம் இருக்கும்? பரலோகத்தில் என்னென்னலாம் இருக்கும் நீங்கள் வந்து யோசிச்சு நிறைய பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து எழுதலாம், எங்களுக்கு அனுப்பலாம். ஓகேவா? இப்போ நம்ம தேர்ட் க்வெஸ்சன்ஸ்க்குள்ளே போகலாம். பரலோகத்தில் நமக்கு கிடைப்பது என்ன? பரலோகத்தில் கிடைப்பது என்ன? பரலோகத்தில் நம்மளுக்கு ஏசப்பா நிறையா கொடுப்பார்ல, நீங்கள் என்னென்னலாம் ஏசப்பா நம்மளுக்கு கொடுப்பாருன்னு நீங்கள் யோசிச்சிருக்கீங்களோ அதெல்லாம் நீங்கள் வந்து எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நீங்கள் நிறைய பாயிண்ட்ஸ் அனுப்பலாம். நாங்கள் அதெல்லாம் நாங்கள் வந்து இது பண்ணியிருப்போம். இப்போ நம்ம தேர்ட் க்வெஸ்சனுக்குள்ளே போகலாம். தேர்ட் க்வெஸ்சன், ஃபோர்த் க்வெஸ்சன், எப்படி பரலோகம் போக முடியும்? எப்படி பரலோகத்தில் போக முடியும்? ஓகே, நம்ம எப்படி வந்து பரலோகத்துக்கு போக முடியும் நம்ம நல்லா யோசிச்சு அனுப்புங்க. ஒரே ஒன் வேர்ட் தான் இதோடைய ஆன்சர். ஸோ நீங்கள் யோசிச்சு இந்த க்வெஸ்சன்ஸ்க்கெல்லாம் நீங்கள் ஆன்சர் அனுப்புங்க. இப்போ நம்ம அடுத்த செக்மெண்ட்குள்ளே போகலாம். பாய். பைபிள் குவிஸ் பார்த்தீங்களா? சரி, அவங்க கேட்ட எல்லா க்வெஸ்சனுக்கும் நீங்கள் ஆன்சர் அனுப்பிச்சிருங்க. ஓகேயா? அவங்க அந்த நம்பர் காமிச்சாங்களா, அந்த நம்பருக்கு நீங்கள் உங்கள் ஆன்சர்ஸ்லாம் சென்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் என்ன செக்மெண்ட் நம்ம முடிக்க போகிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு செக்மெண்ட் இருக்குது. என்ன செக்மெண்ட் சொல்லுங்கள்? அனாயிண்டிங் செஷன். அதுக்குள்ளே போகலாமா?
ஹாய் செல்லக்குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? பாருங்களேன், இந்த என் டைம் கிட்ஸ் கேம்பில் ஆண்டவர் உங்களுக்கு எவ்வளோ ஜாலியான ஒரு டைமை கொடுத்துருக்குறாருல. இப்போ லீவில் வேறு இருக்கும், ஸோ அதனால் நீங்கள் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, அப்படி தானே? ஓகே குட்டி செல்ல பிள்ளைங்களா, இப்போ இது என்ன நேரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து அபிஷேகத்துக்காக ஜெபிக்கிற ஒரு நேரம், சரிங்களா? இப்போது பரலோக ராஜ்யத்தை பற்றி நம்ம வந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் பரலோக ராஜ்யம்னா என்ன, அங்கே யார் இருப்பாங்க, அங்கே எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, அங்கே நம்ம போகிறதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும், அங்கே போனால் நமக்கு எப்படி இருக்கும், அங்கே போகாட்டினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கேம்பில் நாங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போகிறோம். ஏசப்பா உங்களை ரொம்ப நேசிக்கிறார், ரொம்ப நேசிக்கிறார். ஏசப்பா இந்த பூமியில் அவர் வந்து ஊழியர் செஞ்சிட்டு இருக்கும் பொழுது நிறைய உங்களை மாதிரி குட்டி பிள்ளைகள் நிறைய பேர் ஏசப்பாவை தேடி ஓடி வந்தாங்க. உடனே பெரியவங்களை என்ன செஞ்சாங்க தெரியுமா? ஏய், போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஜீசஸை, எல்லாம் தள்ளிப்போ 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 அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பெரியவங்கள்லாம் குட்டி பிள்ளைங்களை தள்ளி தள்ளி கீழே விட்டுட்டாங்க. ஒரு குட்டி பையன் கீழே கூட விழுந்துட்டான், அழுதுட்டான். ஆனால் ஏசப்பா பார்த்துட்டே இருந்தாங்க. பார்த்துட்டே இருந்துட்டு, ஏய், ஏன் குட்டி பிள்ளைங்களை அதட்டினீங்க, எதுக்கு தடை பண்ணுறீங்க, சின்ன பிள்ளைங்களை என்கிட்ட விடுங்க, பரலோக ராஜ்யம் இப்படிப்பட்ட குட்டி பிள்ளைகளோடது அப்படின்னு ஜீசஸ் சொன்னாங்க. சொன்னது மட்டும் இல்லை, வேகமாக எந்திரிச்சு ஏசப்பா வந்து அந்த விழுந்த குட்டி பிள்ளையெல்லாம் தூக்கி அவங்கள தட்டி விட்டு தொடச்சி விட்டு அவங்கள அப்படியே தூக்கி நல்லா அணைச்சிக்கிட்டு, அப்புறம் ஒரு குட்டி பிள்ளை ஓடி போய் மடியில் உட்காந்துக்கிருச்சு, இன்னொரு குட்டி பிள்ளை ஓடி போய் கழுத்தை கட்டி பிடிச்சிக்கிருச்சு, இன்னொரு குட்டி பிள்ளை ஓடி போய் கையை பிடிச்சிக்கிருச்சு, இப்படியே குட்டி பிள்ளைங்களா ஜீசஸ் கூட உட்காந்துருந்தாங்க. அந்த நேரத்தில் ஜீசஸ் சொன்ன வார்த்தை என்னது? சிறு பிள்ளைகளை தடை பண்ணாதிருங்கள், அவர்கள் என்னிடத்தில் வரட்டும், பரலோகராஜ்யம் எப்படிப்பட்டது, குட்டி பிள்ளைகளோடது அப்படின்னு சொன்னார். ஸோ குட்டி பிள்ளைங்களும் பரலோக ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு ஆயத்தப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஏசப்பா நமக்கு இந்த நேரத்தையும் இந்த நாட்களையும் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த கேம்பில் பாருங்களேன், ஆரம்பத்தில் இருந்து கிராஃப்டாக இருக்கட்டும், பைபிள் குயிஸாக இருக்கட்டும், அப்புறம் என்னது பார்த்தோம், பப்பட் ஷோவாக இருக்கட்டும், அப்புறம் என்ன பார்த்தோம், பலூன் ஒன்று பார்த்தோம்ல, இந்த மாதிரி ஸ்டோரி டைம் எல்லாத்துலேயுமே பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது அப்படின்றத இன்றைக்கி நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. குட்டி பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் பரலோக ராஜ்யம் வருவதற்கு உங்களை நீங்கள் ஆயத்தப்படுத்தணும், அதுக்காக தான் இந்த நாட்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, கண்களை மூடி ஏசப்பாட்டை கேட்க போகிறோம். ஏன்னா நமக்கு ஒன்றுமே புரியலை, பரலோக ராஜ்யம்னா என்ன, அது எங்கே இருக்குது, அங்கே யாரெல்லாம் இருப்பாங்க, எப்படி போகணும், எந்த ட்ரெயினை பிடிச்சி போகணும், எந்த ஃப்ளைட்டை பிடிச்சி போகணும் அப்படிலாம் யோசிச்சுட்ருக்கோம்ல. பரலோக ராஜ்யத்தை பற்றி நமக்கு கற்றுக் கொடுப்பதற்கு ஆவியானவரால் மட்டுமே முடியும். ஹோலி ஸ்பிரிட் தான் என்ன செய்ய முடியும், நமக்கு கற்றுக் கொடுக்க முடியும். அதனால என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்க போகிறோம் இன்னைக்கு. அப்புறம் அடுத்தடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஜெபத்தில் நம்ம நல்லா வளர்ந்துக்கிட்டு ஏசப்பாவுடைய அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். இப்போ என்ன செய்ய போகிறோம், பரிசுத்த ஆவியானவர்கிட்ட நம்ம ஹெல்ப் கேட்க போகிறோம். எல்லோரும் கண்ணை மூடுங்க பார்க்கலாம், எல்லா குட்டி செல்ல பிள்ளைங்களும் கண்ணை மூடணும். அது மட்டும் இல்லை, பேரண்ட்ஸ் நீங்களும் தயவு செஞ்சு உங்கள் பிள்ளைகளை ஜெபிப்பதற்கு உற்சாகப்படுத்துங்க. நீங்களும் அவங்க கூட இணைந்து இப்போ நீங்கள் கண்ணை மூடி ஜெபிக்க போகிறீங்க, ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்ணை மூடி ஏசப்பாவை நோக்கி பாருங்கள், ஏசப்பா உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஏசப்பா. இந்த சாயந்தர வேளையிலே சுவாமி, நாங்கள் பரலோக ராஜ்யத்தை பற்றி அறிந்து கொள்வதற்கு என்னதான் எங்களுக்கு கிராஃப்ட் மூலமாக அல்லது ஒரு ஸ்டோரி மூலமாக, பப்பட் ஷோ மூலமாக அல்லது ஒரு பலூன் ஷோ மூலமாக, பாட்டு மூலமாக சொல்லி கொடுத்தாலும், எங்களுக்கு எல்லாத்தையும் சரியாக சொல்லி கொடுக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் ஏசப்பா. நீங்கள் எங்களுக்குள்ள வாங்க ஏசப்பா. ஆவியானவரே, நீங்கள் எங்களுக்குள்ள வந்து எங்கள் கூட இருந்து எங்களுக்கு எல்லாவற்றையும் நீங்கள் கற்றுக் கொடுத்து பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது என்றும், அதற்குள்ளே நாங்கள் வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதறியும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு கற்றுத்தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. எல்லாரும் ஒப்பு கொடுங்க, குட்டி பிள்ளைங்க எல்லாரும் ஏசப்பாட்ட ஒப்பு கொடுங்க.
இசப்பா எங்களை அர்ப்பணிக்கிறோம் இசப்பா, எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் இசப்பா, நீங்கள் வந்து எங்களுக்கு கற்றுக் கொடுங்க இசப்பா, பரலோக ராஜ்யத்தை பற்றி எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லி கொடுங்க இசப்பா, நாங்கள் அதற்கு தகுதிப்படுவதற்கு ஆண்டவரே நாங்கள் எங்களை அதை சுத்திகரித்துக் கொள்வதற்கு எங்களை அதற்கு ஆண்டவரே தகுதி உள்ளவர்களாய் மாற்றிக்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. எங்கள் உள்ளத்துக்குள்ளே நீங்கள் வாங்கப்பா வாங்கப்பா வாங்கப்பா, உங்களை வெல்கம் பண்ணுறோம் ஏசப்பா. எங்களுக்குள்ள வந்து எங்களை கற்றுக் கொடுங்க, எங்களை தகுதிப்படுத்துங்க, எங்களை ஆயத்தப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். ஓகே குட்டி செல்ல பிள்ளைங்களா, இன்னைக்கு நம்ம ஜபம் செய்திருக்கிறோம். இன்னிலிருந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வர ஆரம்பித்து விட்டார். அவர் ஒன்னா அப்படியே சொல்லி கொடுப்பாரு, இந்த இதை விட்டுரு, இதை செய், இப்படி இரு அப்படின்னு ஏசப்போ ஒன்றுன்னா நமக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுது நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு போகிறதுக்கு நம்மளை ஆயத்தப்படுத்தி கொள்ள முடியும். ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா, இந்த நிகழ்ச்சியை குறித்து உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும். ஆண்டி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிறேன், ஏன்னா நீங்கள் மட்டும் பரலோக ராஜ்யம் போனால் போதுமா? இல்லை இல்லை, எல்லோரும் போகணும் இல்லையா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இன்றைக்கி இப்போவே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அதிசயம் டிவியில் டெய்லி 3 to 5 வந்து நம்ம ப்ரோக்ராம் வருது, என் டைம் கிட்ஸ் கேம்ப் நடத்துகிறாங்க, பரலோகத்தை பற்றி சொல்லி கொடுக்குறாங்க, ஸோ நீங்களாம் பாருங்கள் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும், உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து யூடியூப்லேயும் நீங்கள் பார்க்க மறக்கவே கூடாது. யூடியூப்பில் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணணும், அப்புறம் என்ன பண்ணணும், கமெண்ட்ஸ் போடணும், அதுக்கப்புறம் ஷேர் பண்ணணும், அப்புறம் சப்ஸ்கிரைபும் பண்ணணும்ல. வெரி குட் செல்ல பிள்ளைங்களா. ஸோ ஆண்டி சொன்ன கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க தானே? வெரி குட், சமத்துக்கிட்டீங்க, செல்லக்கிட்டீங்க. நீங்கள் வேகமாக உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுவீங்க. நாளைய தினத்தில் இதே நேரத்தில் இதே நிகழ்ச்சியில் நாங்கள் எல்லாரும் டீம் அவங்கள சந்திக்கிறோம். அது வரைக்கும் குட்டி செல்ல பிள்ளைகளுக்கு பை பை. நம்ம வீட்டு குட்டி செல்லங்களுக்காகவே குட்டீஸ் இந்த வருஷம் நம்ம எதை பத்தி கத்துக்க போறோம்னா, பரலோக ராஜ்யம். இந்த என் டைம் கிட்ஸ்ல நம்ம ஆண்டவரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கலாம். அது மட்டும் இல்லாம பலூன் கேம்ஸும் ஸ்பெஷலா உங்களுக்காக காத்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ்.